நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேருக்கு பக்கத்திலேயே நீங்க வந்து உங்களுடைய போன் நம்பரும் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கோம் அப்படின்னா ஈஸியா போன் பண்ண முடியும். கண்டிப்பா நீங்க அடுத்த தடவை அப்படி பண்ணுங்க, கம்யூனிகேட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரெண்டாவது, இப்ப வந்து நேத்திருந்து புராணம் நடந்துட்டு இருக்கு, ஞான புரிதல், அகம்புறம், மனோலயம், மனோநாசம், இப்படி வந்து ஒவ்வொரு தலைப்பையும் வந்து இந்த உண்மையை அந்த புரிதலை பேசியிருக்காங்க. அது என்னன்னா, அது எல்லாமே யூடியூப்ல நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இப்ப இன்னைக்கு புதுசா வந்தவங்க இந்த இரவுல அல்லது எப்ப உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ நீங்க நாளைக்கு வகுப்பு அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அதை வந்து ஒரு லிசன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நடக்கக்கூடிய வகுப்பு வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த மூன்று நாளும் இதை முழுசா நீங்க வந்து அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு சந்தேகமே இல்லாம தெல்ல தெளிவாக நாம வந்து இந்த புரிதலை வந்து அடைஞ்சிடலாம். அதனால நீங்க அடுத்தது, நீங்க இப்ப அடுத்தது அட்டன் பண்ணும்போது கண்டிப்பா உங்க நம்பர் போடுங்க ஒண்ணு, ரெண்டாவது மீதி இருக்கக்கூடிய முடிந்த நிகழ்ச்சியினுடைய வீடியோவை நீங்க கண்டிப்பா பாத்துருங்க. ஓகே, இப்ப நம்ம சப்ஜெக்டுக்குள்ளார போலாம். நம்ம வந்து இன்னைக்கு தாட் அண்ட் திங்கிங் அப்படிங்கிறத கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். ஏற்கனவே பேசும்போது கூட இதை டச் பண்ணி பேசியிருப்பாங்க. சிந்தனைனா என்ன, சிந்தித்தல்னா என்ன அப்படிங்கறதுல ஏற்கனவே பேசியிருப்பாங்க. நாம இது இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா மனசை வந்து ஒரு நல்ல நிலையில வச்சுக்கணும் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய நோக்கமா இருக்கு. மனசை வந்து நல்ல நிலையில வச்சுக்கணும், அதனால சொல்லி வச்சிருக்காங்க எண்ணம் போல் வாழ்வு. நாம கேட்டிருக்கோம் எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் வாழ்வுங்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். எண்ணத்தை தூய்மையா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். நம்மளும் பிராக்டிக்கலா பாக்குறோம், எண்ணம் தான் மிகப்பெரிய பிரச்சனையாவும் இருக்கு. இன்னும் சொல்ல, மனசை செம்மையாக்கினால், மனதை செம்மையாக்கினால் மந்திரம் சிவிக்க தேவையில்லை. மனதை நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி செம்மையா வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே ஆன்மீகத்தினுடைய பக்கமே வரும். ஆன்மீகத்துக்கு வந்த நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசை வந்து நல்லபடியா வச்சுக்கணும், மோசமான எண்ணங்கள்லாம் எனக்கு வரக்கூடாது. எத்தனையோ தீய எண்ணங்கள் வருது, ஒரு அறிவருக்கு தக்க எண்ணங்கள்லாம் வருது, இதுல இருந்து விடுபடணும். அப்போ வந்து மனசை தூய்மையா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், தியானம் பண்ணுங்க. ஆன்மீகத்தில் எத்தனையோ வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க, தியானங்கள், யோக சாதனைகள், எத்தனையோ பயிற்சி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா மனசை சரி பண்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஆன்மீகத்துல பல பேர் போனதுக்கும் காரணம் கேட்டீங்கன்னா, மனசை சரி பண்ணிடணும், தியானம் பண்ணி மனசை தூய்மையா வச்சுக்கணும். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ தீய எண்ணங்கள் வருது, ரொம்ப ஒரு அறிவிழுக்கத்தக்க எண்ணம் வருது, வேண்டாத எண்ணங்கள்லாம் வருது, தேவையற்ற காம சிந்தனைகள்லாம் வருது, அது ரொம்ப தொந்தரவு பண்ணுது. இது மாதிரி கஷ்டப்படுறவங்க பல பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஒரு உதாரணம் வச்சுக்கங்களேன், வீட்டில் வந்து இது ஒரு சின்ன ஒரு சண்டை ஒய்ஃபோட, அதுவே ஓடிக்கிட்டே இருக்கும் மனசுல. ஆபீஸ் வந்து அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அது சம்பந்தமா நம்ம மனசு பதில் கொடுத்துட்டே இருப்போம் நம்ம. அப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து தொடர்ந்துட்டே இருக்கும். இது மாதிரி மறக்க நினைக்கிறது மறக்க முடியாம தடுமாறுறது, நமக்கு விரும்பாத அனுபவம் மனசுல ஏற்படுது, அதுலேருந்து வெளியே வர முடியாம தடுமாறுறது, இப்படி பாத்தீங்கன்னா எல்லா வகையிலுமே மனசனுடைய பிரச்சனையில இருந்து எப்படி விடுபடுறதுங்கிறது தான் எல்லாருடைய இதா இருக்கு. இப்ப புறத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த நிகழ்ச்சினால மனசு பாதிச்சா மட்டும்தான் அந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து பிரச்சனையே நம்ம சொல்றோம். வெளியில நடந்த நிகழ்ச்சியால மனசு பாதிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம அது பிரச்சனையே சொல்ல மாட்டோம். இப்ப மனசை எப்படிதான் சரி பண்றது? ஆன்மீகத்துல பெரியவங்க மகான்கள்லாம் சொல்லிட்டாங்க, எண்ணம் போல் வாழ்வு, மனதை தூய்மையா வச்சுக்கங்கன்ட்டாங்க. நம்முடைய திருவள்ளுவரும் சொல்லியிருக்கார், உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனல், 282வது குறள்ல சொல்லியிருக்கார். இப்ப எப்படிதான் அவர் என்ன சொல்றாரு, நீங்க மனசளவுல ஒரு பொருளை திருடணும்னு நினைச்சா கூட அது குற்றம்தான், அந்த செயலை செய்யணுங்கிற அவசியம் கூட கிடையாது, நீ நினைச்சாவே அது குற்றம் அப்படிங்கிறார். அதுவே வந்து உனக்கு மிகப்பெரிய பிரச்சனை தான், பாதிப்பு தான் உண்டாக்குங்கிறார்.
இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி நம்ம மனசை சரி பண்றது? நம்ம ஒரு விஷயத்தை சரி பண்ணணும்னா அதை பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கணும். நம்ம எல்லாருமே ஒரு ஒரு நீ ஒரு வண்டியை சரி பண்ணணும்னா வண்டியை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஒரு மிக்சியை சரி பண்ணணும்னா அந்த மிக்சி எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சாதான் அந்த மிக்சியில் இருக்கக்கூடிய ஃபால்ட் நம்மளால சரி பண்ண முடியும். அப்படி நம்ம மனசுல இருக்கக்கூடிய குறைகளை நீக்கணும், மனசை சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம மனசு என்ன பண்ணணும், முழுசா தெரிஞ்சிருக்கணும். அப்படி மனசை முழுசா தெரிஞ்சாதான் யாராலும் உண்டா? யாருக்கு மனசனுடைய இயக்கத்தை முழுசா தெரிஞ்சவங்க யார் இருக்கா? அவங்களதான் வந்து ஞானிகள் அப்படின்னு நாங்க சொல்றாங்க. மனம் எப்படி இயங்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டா அவங்கள ஞானி அப்படின்னு சொல்றாங்க. சரி, எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இப்ப நம்ம மூன்று நாள் நிகழ்ச்சியில மனசை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அப்படி ஒரு எளிமையான ஒரு புரிதலை தான் பகவத்தையா நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. எங்க வருஷ கணக்கா தியானம் பண்ணி பிரச்சனை வந்து விடுபட முடியாம இருக்கிறவங்க பல பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்ம வெறும் இந்த மூணு நாள்ல முழுசா அதை கவனிச்சோம்னா மனசை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது சாத்தியமா? இது எப்படி சாத்தியங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒண்ணும் இல்லைங்க, இரண்டு வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த மனசையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இரண்டு வார்த்தைக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த ஆன்மீகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். என்னங்க சொல்றீங்க, ஆச்சரியமா இருக்குது. வெறும் ரெண்டு வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டா ஒட்டுமொத்த ஆன்மீகத்தையும் தெரிஞ்ச மாதிரி ஆகுமா? ஏங்க, எவ்வளவு தத்துவங்கள், எவ்வளவு வேதங்கள் எவ்வளவு சொல்லியிருக்கு, ஆன்மீகமும் அவ்வளவு சாதாரணமானதா? ஆண்டு கணக்கா தியானம் பண்றவங்க இருக்காங்க, ஆண்டுக்கணக்கா யோக பயிற்சி பண்றவங்க இருக்காங்க. இவ்வளவு பேர் இருக்கும்போது வெறும் இரண்டே இரண்டு வார்த்தையினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது எப்படி நமக்கு வந்து ஒட்டுமொத்த ஆன்மீகத்தையும் தெரிஞ்ச மாதிரி ஆகும், எப்படி ஒட்டுமொத்த மனசையும் தெரிஞ்ச மாதிரி ஆகும்? அதை தான் நம்ம பார்க்க போறோம். எந்த அளவுக்கு இது எளிமையா கொடுக்கணுமோ அவ்வளவு எளிமையா கொடுத்துடணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய நோக்கம். நமக்கு கிடைச்சிருக்க பகவத்தையா கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஐயா வரத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து மனசுனா பிரம்மாண்டமா அதை தெரிஞ்சுக்கணும்னா பல வருடங்கள் நாம வந்து அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அதை தியானம் பண்ணாதான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னாங்க. அப்படி பண்ணா கூட தெரிஞ்சுக்க முடியாதத பகவத்தையா எளிமைப்படுத்தி இரண்டே இரண்டு வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க. அந்த இரண்டு வார்த்தை என்னங்கிறதுதான் நாம இன்னைக்கு டீப்பா பார்க்க போறோம். அதை ஆராய்ச்சி பண்ணி நீங்களே ஒத்துக்கவும் போறீங்க. அதுதான் இன்னைக்கு இந்த வகுப்பு வந்து நம்ம கொண்டு போறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இரண்டு வார்த்தை என்ன, அதன் பொருள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதோட இல்ல, நீங்களே கண்டுபிடிக்கவும் வர முடியும். நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இப்ப டெஸ்ட் வச்சு உங்களுக்கு புரிய வைக்க போறோம். அதுதான் இந்த இதனுடைய மிக முக்கியமான அம்சமே அதுதான். சரி, அந்த இரண்டு வார்த்தைகள் என்ன? இதுதான் ஒட்டுமொத்த மனசையும் தெரிந்து கொள்வதற்கு. இந்த இரண்டு வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த மனசையும் தெரிந்து கொள்வதற்கு சமம். அது மட்டும் இல்லைங்க, இந்த இரண்டு வார்த்தையினுடைய பொருள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். என்ன எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கும், இந்த இரண்டு வார்த்தையினுடைய அர்த்தம் தெரிஞ்சுட்டா நான் ஞானம் அடைஞ்சிட்டமா அப்படின்னு தோணும். உண்மையான அதுதான். மிக மிக எளிமைப்படுத்தி பகவத்தையா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த புரிதலை இதுவரை யாருமே கொடுக்கலீங்க. அதனாலதான் அது யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த உலக மக்கள் அனைவருமே இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பிரச்சனையிலிருந்து விடுபட்டு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது எளிதாக எதிர்கொண்டு கடக்கக்கூடிய வல்லமை அவங்களுக்கு கிடைச்சிடும். அவங்களுடைய கவலைகள், மனப்பிரச்சனைகள் எல்லாமே விடுபட்டு போயிடும். சரி, அந்த ரெண்டு வார்த்தை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு பிரச்சனை முதல்ல எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். நம்முடைய பிரச்சனை எங்க இருக்குது, அகத்திலையா புறத்திலையா? பல பேர் சொல்றாங்க பிரச்சனைங்கிறது வந்து அகத்திலாங்கிறாங்க, பல பேர் சொல்றாங்க பிரச்சனைங்கிறது புறத்திலாங்கிறாங்க. இப்ப இங்க எனக்கு ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் என்ன வேணா, இங்க வந்தவர்கள் இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேம்ப் அட்டன் பண்றேன்
அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஹேண்ட் சர்வீஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்களேன். ஏன்னா எத்தனை பேர் முத தடவையா கலந்துக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா மேற்கொண்டு உங்களுக்கு எப்படி கொண்டு போனா என்ன ஈஸியா புரியுங்கிறத நம்மளால ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால கேட்கறேன், ஃபர்ஸ்ட் டைம் அட்டம் பண்றேன்னு சொல்றவங்க தயவு செய்து உங்களுடைய ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க, இதுவரை ஒரு 3 பேர் ரைஸ் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? ஓகே, ஒருத்தர் வந்து மனநல முகாம் அட்டன் பண்ணிருக்காங்க, பரவாயில்ல. அவ்வளவுதானுங்களா? சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஆன்சர்ஸ் ஆப்ஷன் நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க, டவுன் பண்ணிடுங்க. பிரச்சனை அகத்துல இருந்தா புறத்துல இருக்கா? நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க, சாட்ல வந்து மெசேஜ் போடுங்க, பிரச்சனை நமக்கு அகத்திலையா புறத்திலையா, நமக்கு வெளியவா நமக்கு உள்ளவா? ஏன்னா இது வந்து ஒரு ஒரு டிஸ்கஷன், நம்ம கலந்தாய்வு தான் இது, அப்பதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். வெரி குட், சரவணன் அப்படிங்கிறவர் வந்து போத் அப்படின்னு போட்டிருக்காரு, மகிழ்ச்சி. அடுத்து மொத்தமா கொஞ்சம் மெசேஜ் போடுங்க, 7 மலையை வந்து அகம்னு போட்டிருக்காரு. இன்னும் மீதி இருக்கிறவங்க கொஞ்சம் மெசேஜ் போட்டீங்கன்னா பரவாயில்ல, நீங்க கலந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. பிரச்சனை என்பது நம்முடைய மனசுக்குள்ள இருக்கா இல்ல வெளியே இருக்கா? நீ என்ன தீர்வு கொடுக்க விரும்புறீங்க? அகம், ஓகே. அப்புறம் அனிதா கருணாகரன் அவங்க வந்து அகம்னு சொல்லியிருக்காங்க, துர்கா அகம்னு சொல்லியிருக்காங்க. அகத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1, 2, 3 பேர் சொல்லியிருக்காங்க. போத்துன்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு. இன்னும் மீதி சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கு எனக்கு. பரவாயில்ல, சொல்லுங்க. ஓகே ஓகே, நிறைய வந்து அகத்துக்கு நிறைய ஓட்டு விழுந்துருக்கு. சரி, அகமா ஒருத்தர் வந்து புறம்னு சொன்னதுனால, புறம் இல்ல போத்துன்னு சொன்னதுனால, ரெண்டு பக்கமும் இருக்குன்னு ஒரு சொன்னதுனால நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன். நான் இந்த ஸ்டோரி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு குடும்பஸ்தர், அவருக்கு வந்து பிரச்சனை நிறைய இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, நிம்மதியான தூக்கம் இல்ல, அவர் வந்து போராடிட்டு இருக்காரு, தொழில் சரியா இல்ல, வீட்லயும் பிரச்சனை, வெளியிலயும் பிரச்சனை, நிம்மதியா தூங்க முடியல, ஒரே போராட்டமா இருக்கு அவருடைய வாழ்க்கையே. அவர் என்ன பண்றாரு, இதுல இருந்து ஒரு விடுதலை வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குருவை தேடி போறார், ஒரு ஞானியை தேடி போறார். போயிட்டு அவரை ரொம்ப தூரம் தொலைவில் இருக்கிற அவருடைய ஆசிரமத்துக்கு போறாரு. காலையில கிளம்பினவர் மாலை தான் போய் சேர்றாரு, மணி வந்து ஒரு 6 ஆயிடுது. ஞானி சிந்திச்சு தன்னுடைய பிரச்சனையெல்லாம் சொல்றாரு, இந்த மாதிரி ரொம்ப தூக்கம் இல்லாம ரொம்ப தடுமாறுறேன், நிம்மதியே இல்லை, மனசுல வந்து நிம்மதியே இல்லை அப்படிங்கிறார். ஞானி சொல்றாரு, சரி நீ ரொம்ப களைப்பா இருப்ப, தூக்க வேற இல்லைங்க, இன்னைக்கு நிம்மதியா தூங்கு, உனக்கு நாளைக்கு வந்து நான் தீர்வு சொல்றேன் அப்படிங்கிறார். சரி எங்க சாமி நான் தூங்கணும், ஏதாவது இடம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோன்னே, உனக்கு என்னுடைய படுக்கையறையே கொடுத்துட்றேன், இது வந்து ரொம்ப வசதியான படுக்கையறை, ஒரு விசேஷமான படுக்கையறை, நிம்மதியா தூங்கலாம், நீ தூங்கு, நான் பக்கத்து அறையில படுத்துக்கிறேன், நீ நிம்மதியா நீ தூங்கு, நாளைக்கு அதை நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற. அவனும் ரொம்ப மகிழ்ச்சியா, எப்படி நாளைக்கு அவனுக்கு தீர்வு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில பெட்ல போய் படுக்கிறான். அவர் சொன்ன மாதிரியே அது ஒரு விசேஷமான பெட்டா தான் இருக்குது, படுக்கையா தான் இருக்கு, ஆனா மெத்து மெத்துன்னு இருக்கு. இவன் படுத்தானா அப்படி இவனுடைய அசைவுக்கு தகுந்த மாதிரி அது அப்படியே நெளிஞ்சு கொடுக்குது பெட். நல்லா தூங்கியாச்சு. ஒரு 1 மணி இருக்கும், கதவை யாரோ தட்டுறாங்க, இவன் காதுல விழல, நல்லா தூங்கிட்டு இருக்கான், டீப் ஸ்லீப்பிங்ல இருக்கான். அப்புறம் ரொம்ப நேரம் கதவு தட்டுறவுடனே விழிச்சு யார் இந்நேரத்திலயா இருக்கும்னு சொல்லிட்டு கதவு திறந்து பாக்குறான், குரு வெளியே நின்றுட்டு இருக்காரு. அவர் வந்து அவன் கேக்குறான், குருவே இந்நேரத்துல வந்திருக்கீங்களே, என்ன குருன்னு சொல்லி கேக்குறான். அவர் சொல்றாரு, உனக்கு படுக்கையை கொடுத்துட்டு நான் அவசரத்துல போகும்போது ஒரு விஷயத்த மறந்துட்டேன்பா அப்படிங்கிறாரு. என்ன சாமி மறந்துட்டீங்க, என்ன வேணும்னு சொல்லி கேட்கறான். உனி என்ன செல்ல பிராணி விட்டுட்டு போயிட்டேன், என்னுடைய செல்ல பிராணிங்க இருக்கு, அவன் ரொம்ப நல்லவன்பா, உன்னை ஒண்ணு சீண்டிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. செல்ல பிராணியா, இதுவும் ஏதாவது நாய்க்குட்டி இருக்கா இல்ல பூனை குட்டி இருக்கான்னு தொலைவி பாக்குறான். இது இல்லையே சாமி அப்படிங்கிறான். நீ நவர் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பெட்டை தூக்கிட்டு ஒரு பெரிய ஒரு பாம்பை அடியிலிருந்து எடுக்கிறார். இவன் ரொம்ப செல்லம், இவெல்லாம் நான் வந்து இருக்கிறது இல்ல, நான் மறந்துட்டு போயிட்டேன்பா, உனக்கு ஒண்ணும் தொந்தரவு பண்ணிருக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு தோல்வாள் போட்டு போயிட்டாரு. அவன் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டான், என்னடா இவ்வளவு நேரம் நம்ம பாம்பு கூட தான் படுத்திருந்தோமா,
அப்படி சொல்லிட்டு அதிர்ச்சியில ரொம்ப உறைஞ்சு போயிட்டான். போயிட்டு அதுக்கப்புறம் அவர் போன விட்டு தாப்பல் போட்டுட்டு கீழெல்லாம் செக் பண்றான், கட்டில் கடையில பாக்குறான், மேல பாக்குறான், ஜன்னல்கிட்ட பாக்குறான், எல்லாம் பார்த்துட்டு படுத்தா கட்டில ஒரு சின்ன சத்தம் இருந்தா கூட இது பாம்பா இருக்கும்போது பயமா இருக்கு. தூக்கமே இல்லை, பயத்திலேயே விடிய விடிய முடிச்சிட்டு இருக்கான், தூங்க முடியல. காலையில குரு வர்றார், என்ன பண்ண தூங்கினியா, நல்லா தூக்கம் வந்துச்சா சொல்லி கேட்கிறாரு. அவன் சொல்றான், நீங்க வந்து கதவு தட்டுறதுக்கு முன்னாடி ஒன்றும் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் போன தூக்கம் வரவே இல்லை, பயமா தான் இருந்துச்சு, பயமும் பதட்டமாவே இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றான். ஏப்பா என்ன பிரச்சனை சொல்லி கேட்கிறாரு. இல்ல பாம்பை பத்திய பயமாவே, பாம்பு இருக்குமோன்னு என்னால வந்து நிம்மதியா தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாவே இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றான். அப்ப கேக்குறாரு, நீ ஒரு மணி வரையிலும் பாம்பு மேலதான் படுத்திருந்த, அப்ப நிம்மதியா தூங்கிட்ட, ஒரு மணிக்கு அப்புறம் நான் பாம்பு எடுத்துட்டு போயிட்டேன், அங்க பாம்பு இல்ல, ஆனா உன்னால தூங்க முடியல. உன் பிரச்சனைக்கு காரணம் பாம்பா, பாம்பை பற்றிய நினைவா அப்படின்னு கேக்குறாரு. அவன் யோசிக்கான், நீ பாம்பு கூட தான் இருந்த, பாம்பு மேலதான் தூங்கின, அப்ப உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பாம்பு எடுத்துட்டு போன அப்படிதான் உனக்கு எல்லா பிரச்சனையும் வந்திருக்கு. இப்ப பிரச்சனை என்பது பாம்பா, பாம்பை பற்றிய நினைவா அப்படிங்கும் போது, ஆமா சாமி பாம்பை பத்திய நினைவு தான் எனக்கு பயமா இருந்துச்சு, இருக்குமோ இருக்குமோங்கிற பயம்தான் அப்படின்னா. அப்ப பிரச்சனை என்பது ஒரு அகம் சார்ந்த விஷயம்தான், இது உங்களுக்கு வந்து இது அகம் சார்ந்த, உங்க நினைவு தான் பிரச்சனையா இருக்கு, மனசுதான் பிரச்சனைய கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப இந்த மனசுதான் கொண்டு வருதுன்னா அதுக்கு என்ன தீர்வு, நாமளும் கண்டுபிடிச்சிட்டோம் மனசுதான் பிரச்சனைன்னு கொண்டுட்டோம், நம்முடைய எண்ணம் தான் பிரச்சனை, மோசமான எண்ணம் வருது, பயம் வருது, நெகட்டிவ் தாட்ஸ் வருது, எல்லா பிரச்சனைக்கும் நம்ம என்ன சொன்னேன், இரண்டு வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த ஆன்மீகத்தையும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அர்த்தம், இரண்டு வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த மன பிரச்சனையிலையும் இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு, ஒட்டுமொத்த மனசையும் புரிஞ்சுக்கிட்டதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லியாச்சு. இரண்டு வார்த்தைகளை புரிஞ்சுட்டீங்கன்னா ஞானம் அடைந்ததாகவும் பொருள், ஞானம் அடைந்து விட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த இரண்டு வார்த்தைகள் என்ன, அதுதான் அந்த இரண்டு வார்த்தைகள் தான் சிந்தனை, சிந்தித்தல். அந்த டைட்டில் தான் இன்னைக்கு இப்ப நான் பேசுறேன், சிந்தனை சிந்தித்தல் ரெண்டும் ஒண்ணுதானுங்களே. இங்கிலீஷ்ல தாட் அண்ட் திங்கிங், சரி இதுக்கு என்ன வித்தியாசம், தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, சிந்தனைனா என்ன, சிந்தித்தல்னா என்ன? ஓகே, சிந்தனை என்பது தாமாக வரக்கூடியது, ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திக்கிறோம், புறத்துல ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறோம், அந்த சூழ்நிலைக்கு தகுந்த ஒரு தாட் வந்து நம்ம இயல்பில் இருந்து வெளிப்படுது, நாம உருவாக்கல, நாம வில்ஃபுல்லா நாம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி உருவாக்கல, நமக்கு நம்முடைய விருப்பத்துக்கு கட்டுப்பட்டதே அல்ல, எந்த சூழ்நிலையை சந்திக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த ஒரு நினைவு நம்முடைய இயல்பில் இருந்து வெளிப்படுகிறது, இது நாம் கொண்டு வரல, இது நம்முடைய கட்டுப்பாட்டிலேயும் இல்லை, வந்த தாட்டை வந்த விட்டு நாம திங்க் பண்றோம் பாத்தீங்களா, அது வந்ததுக்கு வந்த விட்டுதான் நமக்கு தெரியுது, நம்மளை அறியாமல் தோன்றுவதெல்லாம் தாட், நாமளாக வில்ஃபுல்லா அதுக்கப்புறம் திங்க் பண்றதுதான் திங்கிங். சிந்தித்தல் என்பது நமது செயல், சிந்தனை என்பது தாமாக வெளிப்படக்கூடிய ஒரு இயக்கம், தாமாக வெளிப்படுது, நாம நாம வந்து கொண்டு வரலது, இது ஈஸியா புரிஞ்சுட்டா போதும். இன்னும் ஈஸியா சொல்லணும், நம் கட்டுப்பாட்டில் இல்லாத எண்ணங்கள் எல்லாம் தாட், நாமாக முயன்று நம்முடைய செயலாக சிந்திக்கக்கூடிய விஷயம் எல்லாம் சிந்தித்தல், அவ்வளவுதான். சரி இது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது, நீங்க சொல்லிட்டீங்க தாமா தான் வருதுங்கிறீங்க, இப்ப முதல்ல நம்ம வரக்கூடிய எண்ணம் நமக்கு கட்டுப்பட்டதா கட்டுப்பட்டது இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது ஒரு ஐடியா வேணும் இல்ல. இப்ப நம்ம இங்க இருக்கிறோம், இவ்வளவு பேர் இருக்கிறோம், நான் உங்ககிட்ட இது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத கத்துக் கொடுக்குறேன், நீங்களே உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். தாமா வர்றதுனா என்ன, நாமளா சிந்திக்கிறதுனா என்ன, நமக்கு வந்து
95 சதவீதம் தாமாக தான் வருது. வந்ததுல நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம மறைஞ்சு போறது நிறைய விஷயங்கள், அது இம்பார்ட்டன்ட் கொடுக்காம எத்தனையோ தாட்டு தோன்றி மறையுது. நமக்கு தேவையான தாட்டை தான், அல்லது நம்ம எந்த தாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை தான் நம்ம திங்கிங்காகவே மாத்துறோம். இப்ப திங்கிங் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வெறுமனே ஒரு 10-5% தான் நம்ம பண்றோம், மீதி தாட்டு தான் 90-95% இருக்கு. சரி, நம்ம இப்ப நல்ல தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாதது தாட், தாமாக தோன்றக்கூடியது தாட், சிந்தனை. நாம சிந்திப்பது சிந்தித்தல், திங்கிங், அவ்வளவுதாங்க. இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணுங்க, இது யாருக்கும் எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது, அந்த அளவு தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கீங்க. உங்களுக்கு வந்து உண்மையில சொல்லணும்னா இந்த உருவகப்பே போதுமானதா இருக்கும், ஒட்டுமொத்த மனசையும் புரிஞ்சு இந்த உருவகப்பே போதும். மனசனுடைய ஒட்டுமொத்த இயக்கத்தையும் பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான், ஒன்னு தாட்டு ஒன்னு திங்கிங். இதை தாண்டி இன்னும் ஒண்ணுமே கிடையாது. நம்ம இது எத்தனையோ வேணாலும் பிரிக்கலாம், நீங்க அதிகமா பிரிக்க பிரிக்க அதிகமா நான் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிளா எளிமையா நம்ம வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், தாட்னா என்ன, திங்கிங் தான். ஒட்டுமொத்த மனமுமே ரெண்டே ரெண்டு தான், தானா வந்தா தாட்டு, நாமளா சிந்திச்சா திங்கிங், அவ்வளவுதாங்க. சரி, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஓகே, உங்களுக்கு ஒரு ஸ்லைடு ஒன்னு காட்டுறேன், நாம அதை பார்த்தோம்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்லைடு தெரியும். நம்முடைய டாபிக் சிந்தனையும் சிந்தித்தலும், தாட் அண்ட் திங்கிங். இப்ப எல்லாத்துக்கும் ஸ்லைடு தெரியுதுங்களா? இப்ப வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஓகே தெரியுது. இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, உங்களை எல்லாத்தையும் ஒரு ரோஜா பூவை நினைச்சுக்க சொல்றேன், ரோஜா பூவை நினைச்சுக்கிங்க அப்படின்னு சொல்றேன், நீங்க யோசனை பண்றீங்க. இப்ப பாருங்க, ரோஜா பூ தெரியுதா? இது நினைச்சிங்கன்னு சொன்னேன், உங்களுக்கு உடனே நீங்க ரோஜா பூவை நினைச்சுக்கிட்டீங்க. சரி, இப்ப நீங்க அதை நினைச்சிங்க, இது தானா வந்துச்சா இல்லையே? இப்ப மனசு கட்டுப்பட்டது மாதிரிதான் தெரியுது. நாமளா பத்தி ஏதாவது வந்து ஒரு ட்ரெயினை நினைச்சீங்கன்னு சொல்றேன், உங்களால ட்ரெயினை வந்து நினைச்சுக்க முடியும். உங்களை வந்து ஒரு டிவியை நினைச்சீங்க நினைச்சுக்க முடியும், ஒரு மலை பிரதேசத்தை நினைச்சீங்கன்னு சொல்றேன், எல்லாருமே நினைச்சுக்க முடியும். இது மாதிரி உங்களை ரோஜா பூ நினைச்சிங்கன்னு சொல்லிட்டேன், நீங்க எல்லாருமே ரோஜா பூ நினைச்சிட்டீங்க. ஓகே, இப்ப வந்து என்ன தோணுது? மனசு நமக்கு கட்டுப்பட்டதுன்னு தோணுது. இப்ப அடுத்து உங்ககிட்ட என்ன சொல்றேன், சரி ரோஜா பூ மறந்துருங்க, இனிமேல் நினைக்க கூடாது, இந்த வகுப்பு முடிஞ்ச ஒட்டிதான், இந்த வகுப்பு முடிஞ்சு நீங்க படுக்கைக்கு போகும்போது வேணா நினைச்சுக்கலாம், அது ஒன்றும் ரோஜா பூவை நீங்க நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கீங்க, உங்களால முடியுமா? நினைக்க கூடாதுன்னு உங்களுக்கு சொல்றேன், ஆனா உங்களுடைய கட்டளையை மீறி உங்களுடைய முயற்சியை மீறி என்ன ஆகுங்க, இந்த வகுப்பு முடியும். ஆமா, ரோஜா பூ நினைக்க சொன்னாங்கல்ல, அது மறக்க சொன்னாங்களே, முடியலையே அப்படின்னு உங்களுக்கு ரோஜாவை பற்றிய ஞாபகம் வந்துட்டு தான் இருக்கும். உங்க கட்டுப்பாடு இல்லாம, உங்களுடைய முயற்சி இல்லாம ரோஜா பூ ஞாபகத்துல வந்துட்டு தான் இருக்கும். நீ இன்னும் மறக்கணும்னு நினைக்கிறவங்களும் அதிகமா வந்துட்டு இருக்கும். இது என்ன? இதுதான் தாட். இப்ப ரெண்டு விஷயம் புரிஞ்சிட்டோமா? நமக்கே தெல்ல தெளிவா தெரியுது, நாமளா வில்ஃபுல்லா நினைக்கிறது தான் திங்கிங். நம்ம கட்டுப்பாடு இல்லாம உங்களுக்கு இந்த ரோஜா பூ ஞாபகம் வருது பாத்தீங்களா, இதுதான் தாட். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த வேலையுமே முடிஞ்சிச்சு. சரி, இப்ப நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? சிந்தனை தாமாக வருவது நினைவு சிந்தனைன்னு சொல்றோம், அல்லது தாட் சொல்றோம். நாமாக நினைப்பது
சிந்தித்தல், திங்கிங். இதுல யாருமே டவுட் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. இந்த அளவு நம்ம இதை பத்தி தெளிவா பார்த்துட்டோம், யாருமே இதுல பிரச்சனையே கிடையாது. சரி, இப்ப இந்த சார்ட் ஒண்ணு போட்டிருக்கோம் பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், ஒரு பிடிக்காத நிகழ்வு நடக்குதுங்க, பிடிக்காத நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வு நடந்ததுல இருந்து இப்படி நடந்துருச்சே, இந்த மாதிரி நடந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதை பத்தி ஒரு தாட் வந்துட்டே இருக்கு. நம்முடைய தாட்டுங்கிறது உங்க நினைவுல இருந்து வெளிப்பட்டுட்டே இருக்கு. அதை வந்து ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம். லெப்ட் ரைட் சைட் பாருங்க, இந்த சிந்தனையை இல்ல ஃபர்ஸ்ட் இந்த சைடு வருவோம், லெப்ட் சைடு வருவோம். தாட் வெளிப்படுது, வந்த தாட்டு நாம என்ன பண்றோம், இப்படி நடந்திருக்க கூடாதுதான், ஆமா நம்மள ஏன் அப்படி நடந்த, நம்ம இந்த மாதிரி பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் திங்க் பண்றோம். நம்முடைய தாட்டை வந்து நாமளும் திங்க் பண்றோம், அதை வந்து சிந்தித்தலாம் மாத்துறோம். நம்ம சிந்தித்தலாம் மாத்த மாத்த என்ன தொடர்ந்து அது நீடிச்சுட்டே இருக்கு, தொடர்ந்து அந்த தாட் இருந்துட்டே இருக்கு. தாட் வருது, திங்கிங் ஆகுது, தாட் வருது, திங்கிங் ஆகுது. அப்புறம் இது வேண்டாம் நினைச்சாலும் முடியல, இதுதாங்க மனப்பிரச்சனை, அதோட சண்டை போட்டுட்டே இருக்கும். அதுவே இன்னொரு ஆப்ஷன் பாருங்க, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நம்முடைய தாட்டை ஒண்ணும் பண்ண முடியாது, அது எப்படி வேணா வந்துட்டு போட்டோம், நமக்கு அங்க வேலையே இல்லை அப்படின்ட்டு நம்முடைய தாட்டுக்கு நம்முடைய சிந்தனைக்கு நம்ம ஒரு சுதந்திரம் கொடுத்துறோம், என்ன வேணா வந்துட்டு போ அப்படின்னு சுதந்திரம் கொடுத்துறோம். அப்ப நாமளா திங்க் பண்ணாம விட்டுறோம், திங்கிங் மட்டும் இல்ல தாட் மட்டும் இருக்கு, என்ன ஆகுங்கிறீங்க? ஒரு மணி நேரத்துக்கு 10 தடவை அந்த தாட்டு, அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு 8 தடவையா மாறும், அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு 6 தடவையா மாறும், என்ன ஆகும்? மெதுவா ஃபேட் அவுட் ஆகி அது எப்படி தோன்றுச்சோ அப்படி மறைஞ்சிடும். அப்படி நமக்கு அதோட நம்முடைய பங்களிப்பை நாம வந்து கைவிடுறது இருக்கு பாத்தீங்களா, திங்கிங்கா மாத்தாம இருக்க பாத்தீங்களா, இதுதான் விடுதலை. உண்மையிலங்க இதுதான் மன ஆரோக்கியம். இதான் நம்ம என்ன சொல்றோம், மன ஆரோக்கியம்னு சொல்றோம். இப்ப நாம முதல்ல பார்த்தோம் எண்ணம் போல் வாழ்வுன்னு பார்த்தோம், அடுத்து என்ன என்ன பார்த்தோம், மனம் போல் வாழ்வு, அடுத்தது வள்ளுவர் குரல் வேற பார்த்தோம், உள்ளத்தால் உள்ளலும் தீதே திறன் பொருளை கள்ளத்தால் கல்வேன் எனல் பார்த்தோம். இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா நம்முடைய திங்கிங்கை குறிக்குது, நம்முடைய எண்ணத்தை குறிக்கல. இது எல்லாமே நம்முடைய சிந்தனையை குறிக்கிறதே தவிர நம்முடைய சிந்தித்தலை குறிக்கல, திங்கிங்கை குறிக்கல. அதாவது திங்கிங் தான் ரொம்ப, திங்கிங் மூலமாக தான் தாட்டுக்கே வந்து நாம உயிர் கொடுக்குறோம். உங்க திங்கிங் தான் தேவையற்ற திங்கிங் இருக்கக்கூடாது, தாட் எப்படி வேணாலும் இருக்கலாம். எண்ணம் போல் வாழ்வுங்கிறது வந்து திங்கிங், நம்ம திங்கிங் போல் தான் வாழ்வு அமையும், நம்முடைய தாட்டு போல வாழ்வு அமையாது. தாட்டு வந்து தோன்றி மறைஞ்சிடும், அது வலுவில் இல்லாம இருக்கு. நீங்க திங்கிங்கா மாத்தினா மட்டும்தான் அது எனர்ஜி ஆகுது. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வியும் எனல் அப்படின்னா அதுவும் திங்கிங் தான். வள்ளுவர் சொல்றாரு, நீ திங்கிங்கா அதுக்கு வந்து பண்ணாத, தாட் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கறதான் இதனுடைய அர்த்தம். இதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னம்னா நம்முடைய ஒட்டுமொத்த மனசுமே நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆயிடுது, தாட்ல நமக்கு வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம். நீ வந்து இப்ப தாட்டே வரக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, எல்லா தாட்டும் வந்தாதான் நம்மளோட வாழ்க்கையே வாழ முடியும். இப்ப நாளைக்கு நம்ம சென்னை போகணும்னு வச்சுங்களேன், இன்னைக்கு தாட் வருது நாளைக்கு சென்னை போகணும்னு, வந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், எப்படி போகலாம், கார்ல போகலாமா இல்ல ட்ரெயின்ல போகலாமா, அதுக்கு தேவையான லக்கேஜ் எடுத்துக்கணும், இதெல்லாம் எப்படி நம்ம தாம திங்க் பண்றது என்னன்னா, இப்படி தாட் வந்தாதான் நம்மளால பண்ண முடியும். தாட் நம்முடைய உதவிக்கு தான் வருது, இன்கேஸ் ஒரு தேவையில்லாத தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை என்ன பண்ணலாம், அதை நம்ம எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு விட்டுறலாம், அதை நீங்க திங்கிங்கா மாத்தாம மட்டும் விட்டா போதும். தேவையான தாட்டை மட்டும் நீங்க திங்கிங்கா மாத்தி திட்டமிடல் அதை செயல்படுத்துதல் நம்ம கொண்டு வரலாம். தேவையில்லாத தாட்டை என்ன பண்ணலாம், திங்கிங்கா மாத்துறது நம்ம கையில தான் இருக்குது, அதை மாத்தாம விட்டுட்டா மட்டும் போதும். நம்முடைய வேலையை கைவிடணும் தான், தாட்டை மாத்துறேன்
நம்முடைய எண்ணத்தை மாத்திரம்னு அவங்க இறங்காம விட்டா போதும், நமக்கு அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். தேவையான தாட்டை பயன்படுத்திக்கங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிட்டவுட்ல உட்காந்துருக்குறோங்க, நம்ம வீட்டுக்கு முன்னாடி சிட்டவுட்ல உட்காந்துருக்குறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உட்காந்துருக்குறோம். அப்ப இந்த வீதியில காய்கறிக்காரன் போறான், காய்கறி காய்கறி வித்துட்டு போறான்னு வச்சுங்க. அடுத்து பழம் விற்கிறவங்க போறான், ஆப்பிள் சாத்துக்குடின்னு வித்துட்டு போறான். அடுத்து வந்து பொம்மைக்காரன் பொம்மை வித்துட்டு போறான். இப்ப நாம வந்து யாரையாவது ஏதாவது வாங்கணும்னா காய்கறிக்காரன் கூப்பிடலாம், காய்கறிக்காரன் எங்க வாங்கன்னா வருவார், நம்ம வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இல்ல பழக்காரர்கிட்ட பழம் வாங்கணும்னா பழக்காரரை கூப்பிட்டுக்கலாம். சரி, காய்கறிக்காரர்கிட்ட நமக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கங்க, காய்கறிக்காரை பத்தி நீ தேவையில்லை எதுக்கியா வந்தா நம்ம கேள்வி கேட்க தேவையில்லை. நீ ஏன் வந்த, நீ வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அவன் நம்ம சண்டைக்கு வந்துருவான். என்ன வரக்கூடாதுன்னு சொல்றது நீ யாருன்னு வந்துருவான், வந்துடணும் மாட்டானா? நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்லை, வந்தா வந்துருப்பான், விட்டேதான் அவன் போட்டு போயிட்டே இருப்பான். நீங்க தேவைன்னா கூப்பிட்டா மட்டும் போதும். இப்படித்தான் நம்ம மனசு இருக்குது. மனம் என்ற வீதியில் நாம் இருக்கிறோம், எல்லா எண்ணங்களும் வருது போகுது. நீங்க தேவைன்னா அந்த எண்ணத்தை பயன்படுத்திக்கலாம், தேவைன்னா நீங்க வரக்கூடாதுன்னு சொல்ல தேவையில்லை. என்ன யார் வேணாலும் வந்துட்டு போலாம், எல்லாத்துக்கும் அங்க உரிமை இருக்கு, யார் வேணாலும் வரலாம். நம்ம இதுக்கு கண்டுக்காம விட்டா மட்டும் போதும். எப்படி வந்து ஒரு ஆறு ஓடும்போது தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக்குதோ அப்படிங்க அது மாதிரிதான் நம்மளுக்கு மனசு வந்து எல்லா எண்ணங்களும் தோன்றி மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்றதுனால மட்டும்தான் மனக்கலக்கமே ஏற்படுது. மனசு நேச்சுரலாவே தன்னைத்தானே தூய்மைப்படுத்திதான் இருக்கு. நீங்க தூய்மைப்படுத்தணுங்கிற அவசியமே இங்க கிடையாது, நீங்க என்ன சரிப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு ஆறு ஓடும்போது பார்த்தீங்கன்னா எத்தனையோ கெட்ட தண்ணியெல்லாம் கலக்குது, சாக்கடை தண்ணியெல்லாம் கலக்குது. போற போக்குல அந்த ஆறு சுத்தமாயிடுது. கோயில்ல புனித நீரா பயன்படுத்தக்கூடியது ஆத்து தண்ணி தான் பயன்படுத்துறாங்க. அது மாதிரி மனம் வந்து பிரவாகமா இயங்கிட்டு இருக்கு, நேச்சுரலாவா அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம சரி பண்றேன்னு அதுக்குள்ள இறங்கும் போதுதான், நம் முயற்சியை அங்க செலுத்தும் போது மட்டும்தான் தேக்கம் ஏற்படுது. எவ்வளவு மோசமான தண்ணியா இருந்தாலுமே ஓடும்போது தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக்கும். ஒரு நல்ல தண்ணி, மழை தண்ணி வந்து நல்ல தண்ணின்னு சொல்லுவோம், அந்த தண்ணியை நீங்க தேங்கினீங்கன்னா கூட அதுவும் கெட்ட தண்ணியா மாறி. நம்ம மனசுல தேங்கக்கூடிய, நம்ம போராடக்கூடிய எண்ணங்களும் உணர்வுகளும் தான் நம்ம உடம்பையே கெடுக்குது. தாட்டை வந்து தாட்டாவே விட்டுட்டா போதும், தாட்டுக்கு வலிமையே கிடையாது. திங்கிங் தான் வலிமையானது, திங்கிங் தான் வலிமையானது, தாட்டுக்கு வலிமையை கொடுக்கக்கூடியது. இப்ப எத்தனையோ எதிர்மறை உணர்வுலாம் வருதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணலாம்? எதிர்மறை உணர்வு வருது, நமக்கு வந்து ஒரு தொழில் சேரம் லாஸ் ஆயிடுமோ அப்படின்னு பயம் வருது. உடம்பு சரியில்லை, உணர்வு வந்து வேற இந்த நோயா இருக்குமோ இல்ல அந்த நோயா இருக்குமோ, இப்படி எத்தனையோ பயம் வருது. ஒரு நண்பரை பார்க்கறோம், ஒரு புதுசா ஒரு நபரை பார்க்கறோம், இந்த ஆள் நம்மளை ஏமாத்திடுவானோ, இந்த நாள் நம்பலாமா, எத்தனையோ எதிர்மறை உணர்வுகள்லாம் வருது. இதுல இருந்து இப்படி விடுபடுறது தாட்டை பொறுத்தவரையிலும் நாம தான் அதுக்கு பேர் கொடுக்குறோம். நேர்மறை எதிர்மறைங்கிற பேர்ல நாம தான் கொடுக்குறோம். அது வெறும் தாட்டு தான், திங்கிங் தான் நம்மளா பண்றது. அதுலதான் நேர்மறை எதிர்மறை எல்லாமே உண்டு. தாட்டுனா அதுக்கு நேர்மறை எதிர்மறை நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிற பேர்ல நாம தான் கொடுக்குறோம். அது வந்து ஒரு உணர்வு, அவ்வளவுதான், ஒரு எண்ணம், அவ்வளவுதான். அது பேர் கொடுக்கறது நாம தான். சரி, நமக்கு இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி நாம வச்சிருக்கோம் எதிர்மறை தாட்டு, அது எதிர்மறை எண்ணம், நேர்மறை எண்ணம்னு வச்சிருக்கோம். நம்ம நினைக்கிற மாதிரி எதிர்மறை எண்ணமே வரலன்னு வச்சுக்கீங்க, என்ன ஆகும்? ஒரு பாதுகாப்பு, ஒரு ஒரு ஆபத்தான இடத்துல நமக்கு ஒரு பயம் வரலன்னா நாம என்ன பண்ணுவோம்? கவனம் இல்லாம போவோம், மாட்டிக்குவோம். ஒரு தொழில் சேரும், அதுல இவ்வளவு லாபம் இருக்குன்னு நமக்கு தெரியுது. ரெண்டாவது, இதுல இவ்வளவு பாதகமான அம்சமும் இருக்கு, இதுல லாஸ் ஆகிறதுக்கான இத்தனை வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஒரு எதிர்மறை எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்தாதான் நாம் இப்படி சேஃப்டியா அதை கொண்டு போறதுன்னு பார்ப்போம். அந்த எதிர்மறை வரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கேர்லெஸ்ஸா இருந்துருவோம், லாஸ்ல மாட்டிக்கும். இப்ப ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த வண்டிக்கு பிரேக் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவோம்? ஒருத்தர் என்ன சொல்றாரு, பிரேக்குங்கிறது வண்டிய நிறுத்துறதுக்குங்கிற. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, பிரேக் வந்து
வண்டியை ஸ்லோ பண்றதுக்கு அப்படிங்கிற இன்னொருத்தர் சொல்றாரு, பிரேக் வந்து வண்டியை ஸ்பீடா ஓட்டுறதுக்குங்கிற. இது வந்து மிக மிக சரியான பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்டியை ஸ்பீடா ஓட்டுறது தான் பிரேக். நீங்க பிரேக் இல்லாத வண்டியை ஊட்டி பாருங்க, எப்படி ஓட்ட முடியுதுன்னு பார்க்கலாம். உங்களால வேகமாக போக முடியாது, ஏன்னா கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்லை. பிரேக் இருந்தாதான் நாம் என்ன பண்ணுவோம், தைரியமா வேகமா போவோம். அது மாதிரி நமக்கு எதிர்மறை எண்ணமும் வரலாம், நேர்மறை எண்ணமும் வரலாம். எதிர்மறை எண்ணமும் நம்மளை காப்பாத்ததா வருது, நேர்மறை எண்ணமும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கதா வருது. அதனால எண்ணம் எப்படி வேணாலும் இருக்கலாம், அது நம்ம செயலுக்கு பாசிட்டிவா பயன்படுத்திக்கணும், செயலுக்கு பாதுகாப்பா பாதுகாப்புக்காக நம்ம பயன்படுத்திக்கணும். அதுக்குதான் மனசை பொறுத்தவரையிலும் நமக்கு அங்க வந்து விருப்பு வெறுப்புகள் இருக்கக்கூடாது. அதாவது அங்க நமக்கு வேலையே இல்லைன்னு முடிச்சுக்கணும். மனசை பொறுத்தவரையிலும் நாம அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை நமக்கு கிடையாது. மனசு எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை பயன்படுத்திக்க கூடிய ஆப்ஷன் தான் இருக்குதே தவிர, அதை சரி பண்ண வேண்டிய வேலையோ அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலையோ நமக்கு கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. வேண்டுதல் வேண்டாமை, இது வேணும் இது வேணாம்னு மனசளவு நமக்கு வந்து எந்த ஒரு தேர்ந்தெடுத்திலும் இல்லாம இருந்துச்சுன்னா நமக்கு எந்த துன்பமுமே கிடையாது. மனசுல சில உணர்வுகள் வேணும், இது நல்ல உணர்வு இது நல்ல எண்ணம். சில உணர்வுகள் வேண்டாம், இது மோசமான உணர்வு மோசமான எண்ணம்னு நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான் பிரச்சனையே. தேர்ந்தெடுத்து அதை மாத்தணும்னு நினைக்கிறோம்ல, அதுதான் பிரச்சனை. நம்மளை பொறுத்தவரையும் அங்க வேண்டுதல் வேண்டாமை தான், இது எப்படி வேணாலும் இருக்கலாம், நமக்கு அங்க வேலை இல்லை. தேவைன்னா எடுத்து பயன்படுத்திக்கலாம். எப்படி நம்ம சிட் அவுட்ல வந்து தேவையானவங்களை கூப்பிட்டுக்கிறோமோ அப்படி தேவைன்னா பயன்படுத்திக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுறோம். சரி, இது எப்படி நம்ம பயன்படுத்தி வாழ்றது, இதுக்கு ஒரு ஒரு சின்ன ஸ்லைடு போடுறேன். மன பிரச்சனையை எதிர்கொள்வது எப்படி, எத்தனையோ பிரச்சனை வருது, நாம சொல்லிட்டோம். தாட் என்ன, திங்கிங் என்ன பார்த்துட்டோம். இப்ப வந்து இது எப்படி எதிர்கொள்றது, இங்க பாருங்க. இந்த உதாரணம் வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும். நம்முடைய அறிவு எங்க இருக்குது, நம்முடைய அறிவு இந்த மனசுக்குள்ளதான் இருக்கு. அறிவுனா வேற ஒண்ணும் இல்லை, நான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, எனக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு, இந்த அறிவுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இந்த அறிவு, இந்த அறிவு தான் தன்னை நான் நான் சொல்லிட்டு இருக்கு, அதுவும் மனசுக்குள்ளதான் இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு கார் பொம்மா இருக்கு, கார் படம் போட்டிருக்கோம். இப்ப மனமும் அறிவும் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த காரையும் வந்து நம்ம என்ன சொல்றோம், நம்முடைய மனம்னு எடுத்துக்கணும். ஒட்டுமொத்த காரும் நம்முடைய மனம். அந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டேரிங் இருக்கு இல்லைங்களா, ஸ்டேரிங் தான் வந்து நம்ம அறிவுன்னு சொல்றோம். இப்ப ஒட்டுமொத்த காரும் மனம், அந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டேரிங் வந்து அறிவு அப்படின்னு சொல்றோம். இப்ப ஸ்டேரிங்கை நம்ம எப்படி இயக்கணும், ஸ்டேரிங் ஒண்ணுதான் நம்மளால இயக்கவே முடியும். ஸ்டேரிங்க எப்படி இயக்கணும், நீங்க காருக்குள்ள பார்த்துக்கிட்டு உள்ளுக்குள்ள யார் யார் இருக்கிறா, உள்ளுக்குள்ள எத்தனை சீட் இருக்குது, அது உள்ளுக்குள்ள பார்த்துட்டு நீங்க ஸ்டேரிங் இயக்கினா என்ன ஆகும், வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடும். நம்ம ஸ்டேரிங் இயக்கிறது வெளியே ரோட்டை பார்த்து நம்முடைய பாதையை பார்த்து இயக்கணும். அப்படி பாதையை பார்த்து இயக்கும் போது என்ன ஆகும், ஒட்டுமொத்த காருமே ஸ்டேரிங் பின்னாடி வந்துடும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எண்ணம் சரியில்லை, இந்த உணர்வு சரியில்லை, என் மனசு இப்படி வச்சுக்குவேன் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க உள்ளுக்குள்ள பார்த்துட்டு ஸ்டேரிங் இயக்குறீங்கன்னு அர்த்தம். சீட் எப்படி இருக்குது, கண்ணாடி எப்படி இருக்குது, உள்ளுக்குள்ள யார் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இயக்கிற மாதிரி நீங்க மனசை சரி பண்றேன், மனசை நிர்வாகம் பண்றேன், மனசை வந்து சுத்தமா வச்சுக்கிறேன், இந்த எண்ணத்தை நீக்கிறேன்,
நான் எப்பயும் மகிழ்ச்சியா வச்சுக்கிறேன் மனச அப்படின்னு உங்க அறிவு முயற்சி பண்ணி செயல்படுறதும் ஸ்டேரிங்க வந்து காருக்குள்ள பார்த்து நீங்க இயக்கறதும் ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா நீங்க வந்து ரோட்டை பார்த்து நீங்க காரை ஓட்டுறதுன்னா என்னன்னா நம்மளுடைய புற வாழ்க்கையை பார்த்து நம்ம இந்த இந்த சூழ்நிலை என்ன செயல்படணும், நம்ம யார சந்திக்கிறோம், இங்க என்ன செயல்படணும், நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி, நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு நீங்க வந்து புறத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்க செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறது அறிவு புறநோக்கி செயல்படுறதுங்கிறது ஸ்டேரிங்கை வந்து வெளியே வீதியை பார்த்து ரோட்டை பார்த்து ஓட்டுறதுக்கு சமம். காருக்குள் பார்த்து கொண்டு ஸ்டேரிங்கை இயக்கினால் விபத்து ஏற்பட்டுவிடும். புறத்தை பார்த்து ஸ்டேரிங்கை இயக்கினால் ஒட்டுமொத்த காரும் ஸ்டேரிங் பின்னால் வந்துடும். நீங்க உங்களுடைய செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்க புறம் நோக்கி நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்க ஒட்டுமொத்த மனமும் அது சம்பந்தமா உங்க செயல் சம்பந்தமான உங்களுக்கு தாட் எல்லாம் காமிக்கும். ஒருத்தர் வந்து ஒரு நல்ல வீடு கட்டுறாரு, அவர் வந்து எந்த மாதிரி நம்ம வந்து நம்முடைய எலிவேஷனை கொண்டு வரணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது சம்பந்தமா யோசிக்கும் போது அவருக்கு அது சம்பந்தமான எண்ணங்கள் அவர் காட்டும். ஒரு சூழ்நிலையில வந்து இந்த சூழ்நிலை எப்படி நம்ம இருந்து வெளியே வரணும்னு அந்த புறநோக்கி செயல்பட்டான்னு வச்சுக்கீங்க. ஒரு ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க, நடந்தது நடந்துச்சு, இப்படி வந்துருச்சே இப்படி வந்துருச்சே வருத்தப்படுறதுனாலயோ எனக்கு இப்படி வரலாமான்னு யோசிக்கிறதுனாலயோ உங்களுக்கு தீர்வே கிடைக்காது. சரி வந்துருச்சு, இப்ப நாம என்ன செய்யணும், இந்த சூழ்நிலையில எது சரியான செயல் அப்படின்னு நீங்க உங்க அறிவு சிந்திச்சு செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு தகுந்த எனர்ஜியை வந்து மனசு கொடுக்கும். நீங்க ஸ்டேரிங்க எங்க திருப்பீங்களோ அங்க வண்டி வரும். அப்ப என்ன நம்ம என்ன முடிவு பண்றோமோ அதுக்கு தகுந்த எனர்ஜி எங்கிருந்து வருங்க, நம்ம இயல்பிலிருந்து வெளிப்படுறோம். இந்த ஒரு படம் பாருங்க. இப்ப வந்து கொரோனா காலம், மூச்சு திணறல், இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இதுல பாருங்க, பின்னாடி ஒரு அம்மா ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க, மூச்சு விட முடியாம அவங்க முனகிக்கிட்டே இருக்காங்க. அம்மா அப்பா முடியல முனகிக்கிட்டே இருக்காங்க. இந்த அறிவு இந்த ஸ்டேரிங் வச்சு நம்ம கார் ஓட்டுறோம். நாம என்ன பண்ணோம், முனகிறது பிடிக்கல நமக்கு, முனகிறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க உங்க முனகளை நிறுத்த முயற்சி பண்ணுவீங்களா, அந்த கஷ்டத்தினுடைய காரணம் நம்ம என்ன பண்ணலாம், வெளியே சாலையை பார்த்து வண்டியை ஓட்டுறோம் அப்படின்னா சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகலாம். ஆனா நாம என்ன பண்றோம், ரோட்டை பார்த்து ஸ்டேரிங் இயக்காம அந்த அம்மாவை பார்த்துட்டு நீ கொஞ்சம் முனகாம வரீங்களா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன்னு வச்சுக்கீங்க, எப்படி இருக்கும், இன்னும் முனகல் அதிகமாகும், அவங்களுக்கு ஆபத்தான் முடியும். அது மாதிரிதான் உங்களுக்கு கவலையே வந்தா கூட அந்த கவலையை தீர்ப்பதற்கான புற வேலைகள் என்ன இருக்குன்னு கவனிச்சீங்கன்னா உங்க ஒட்டுமொத்த மனசும் சப்போர்ட் ஆயிடும், உங்களுக்கு அதுக்கான தீர்வு செயல்படுறது உங்களுக்கு வசதியா இருக்கும். அதை விட்டு நான் கவலையை சரி பண்றேன், மனசு நல்லபடியா வச்சுக்கிறேங்கிறது வந்து அந்த முனைகளை சரி பண்றதுக்காக நீங்க உள்ள திரும்புற மாதிரி இது தீர்வுங்கிறதே நடக்காது. நம்ம சொல்றோம், இந்த மனசுக்குள்ளார ஏகப்பட்ட நம்முடைய பதிவுகள்லாம் இருக்கு, மோசமான பதிவுகள்லாம் இருக்கு, எல்லாத்தையும் நீங்க சொல்ற மித்தல சரி பண்ணிட முடியுமா, கேள்வி கொள்ளலாம். நீங்க சொல்லிட்டீங்க ஸ்டேரிங்க வீதியை பார்த்து ஓட்டுற மாதிரி ஓட்டினா போதும், ஒட்டுமொத்த மனசும் சப்போர்ட்டுக்கு வந்துடும்ங்கிறீங்க. இப்ப ஏகப்பட்ட பதிவு இருக்குது, அந்த பதிவு தான் என்ன அழகழிக்க வைக்குது, என்னை வந்து அழுத்தி வச்சிருக்குது, எனக்கு அவ்வளவு துன்பத்தை கொடுக்குது, அவ்வளவு பதிவு என்னால் சரி பண்ண முடியுமா, உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நம்ம அதை நிர்வாகம் பண்றது நம்ம வேலையே கிடையாது. நமக்கு செயல் தான் முக்கியம், நம்முடைய புறம் தான் முக்கியம். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம், இங்க பாருங்க, பெரிய கண்டெய்னர் லாரிங்க, பெரிய வண்டி, இவ்வளவு பெரிய வண்டியை இயக்கிறதுக்கு ஸ்டேரிங் இவ்வளவு பெருசு வேணுமா, எங்க வண்டி சின்ன வண்டிக்கு சின்ன ஸ்டேரிங்கு, அப்ப பெரிய வண்டிக்கு பெரிய ஸ்டேரிங் வேணுமா, தேவையே இல்லை. எவ்வளவு பெரிய வண்டி அவனாந்துட்டு போட்டோம், ஸ்டேரிங்கோட அளவு சின்னதுதான். ஸ்டேரிங் சரியா வெளியே பார்த்து இயக்கணும்னா, நம்ம ரோட்டை பார்த்து இயக்கணும்னா அது எவ்வளவு பெரிய வண்டியா இருந்தாலும் ஸ்டேரிங் பின்னாடி வந்தே ஆகணும். நம்முடைய மனப்பதிவுகள், நம்முடைய கேரக்டர் எப்படி வேணாலும் இருக்கலாங்க, அதை மாத்துறது நம்ம வேலை இல்லை. நம்முடைய அறிவுக்கான வேலை வந்து மனசை மாத்துறதுக்கு வேலையே கிடையாது, அறிவுக்கான வேலை புறச் செயலுக்கு தான், புறத்தை நிர்வாகம் பண்றதுக்கு தான். அந்த வகையில நிர்வாகம் பண்ணும் போது நம்முடைய மனப்பதிவுகள் எவ்வளவு பெரிய பொதிமூட்டையா இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் சரி, அது நமக்கு சப்போர்ட்டா மாறிடும். எப்ப மாறும்னா,
நம்ம வெளி நோக்கி செயல்படும் போது மட்டும்தான் உள்ள வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறத மட்டும்தான் இது வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்லைட் எல்லாம் உங்களுக்கு போட்டேன். இந்த வகையை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா நமக்கு அங்க வேலையே கிடையாது. சரி, இப்ப என்னன்னா இந்த தாட் அண்ட் திங்கிங் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பலருடைய டவுட் என்னன்னா, நீங்க சொல்லிட்டீங்க தாட் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை, ஓகே நான் ஒத்துக்கிட்டேங்க, திங்கிங் தான் நம்ம கட்டுப்பாடு, திங்க் பண்ணாம விட்டா போதும், ஓகேங்க. நான் என்ன அறியாம திங்க் பண்ணிடுறேன், தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா என்னால் நிறுத்த முடியாம நானா திங்க் பண்ணிடுறேன், என்ன பண்ணலாம்? திங்கிங் எப்படி நிறுத்துறது? சரி, தாட்டு நம்ம கட்டுப்பாடுல இல்லை, இதை மறந்துட்டு நான் திங்க் பண்ணியே போயிட்டேனே, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி வந்து பலர்கிட்ட இருந்து வருது. உங்களை அறியாமல் நீங்க திங்க் பண்ணா அதுவும் தாட்டு தான். உங்களுக்கு தெரிஞ்ச விட்டி நீங்களா வில்ஃபுல்லா திங்க் பண்றது மட்டும்தான் திங்கிங். உங்களை அறியாமல் நீங்க வந்த தாட்டோட சவாரி பண்ணினா கூட தப்பு இல்லை, அறிஞ்ச விட்டி சவாரி பண்றதுதான் தப்பு. சரி, அறிஞ்ச விட்டி நம்ம சவாரி பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். இப்ப இவ்வளவு நாள் வரலாம் தாட்னா என்ன, திங்கிங் என்ன தெரியாம இருந்தோம், இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தெரிஞ்சுக்கிறதுடைய பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, தெரிஞ்ச விட்டு மட்டும் விட்டா போதும், தெரியாம நீங்க போறானா கூட எல்லாமே தாட்டுதான். தாட்டுலாம் உங்க வேலையே இல்லையே, எப்ப தெரிஞ்ச தெரிஞ்ச விட்டு விட்டா மட்டும் போதும். சரி, இதுக்கு இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன், இன்னொரு ஸ்லைடு உங்களுக்கு போடுறேன். நம்முடைய இந்த புரிதல்ல நம்ம அகம் புறம்னு நம்ம வந்து பேசியிருப்போம், ஏற்கனவே வந்து ஐயாவும் பேசியிருக்காங்க, அதனால அதையும் இவங்க டச் பண்ணனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த புரிதல் புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கறதுனால நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்லைடு போடுறேன், இதை பாருங்க. நம்ம வந்து அகம்புறம், அகம்னா என்னன்னு பார்த்தோம், நம்முடைய மனசு தான் அகம், மனசுல வரக்கூடிய எண்ணங்களும் உணர்வுகளும் தான் அகம். புறம்ங்கிறது என்ன? புறம்ங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய வேலைகள், நம்ம புறத்தை பத்தி சிந்திக்கிறோம் அப்படின்னா அதுவும் புறம் தான். அகத்தை பத்தி சிந்திக்கிறோம்னா அது அகம். நம்ம சிந்திக்கிறது நம்முடைய திங்கிங் அகத்தை பத்தியா இல்ல புறத்தை பத்தியான்னு தான் பார்க்கணும். அகத்தை பத்தினா என்ன? நம்முடைய திங்கிங் வந்து மனசை சரி பண்றேன், மனசை அமைதியா வச்சுக்கிறேன், மனசை பாதுகாப்பா வச்சுக்கிறேன், மனசுல கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் அகம். நாம திங்க் பண்றது நமக்கு நாளைக்கு என்ன வேலை இருக்கு, நாம அவரை போய் பார்க்கணும், என்ன பண்ணணும், இந்த சூழ்நிலை எது செஞ்சா சரி, நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிறது, நம்முடைய குறிக்கோள் என்ன, இதெல்லாம் வந்து புறம், ஓகேங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அகம்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க, புறத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் அகம். இப்ப நம்ம அகத்தையும் நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும்னு நினைச்சா என்ன ஆகும் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஒரு பாப்பா வந்து நடந்து போறா, அவருடைய நிழல் கீழே விழுகுது. இந்த நிழல்ங்கிறது ஒரு வகையான பிரதிபலிப்பு தானே, நான் இதான் சொல்றேன், மனசுங்கிறது எண்ணம் உணர்வுங்கிறதே வந்து ஒரு பிரதிபலிப்பு தான், ஒரு சூழ்நிலையில அந்த சூழ்நிலைக்கு தகுந்த பிரதிபலிப்பு நம்முடைய இயல்பு வெளிப்படுது. புறங்கிறது அந்த உருவம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த பாப்பா நடந்து போறா, அவருடைய நிழல் கீழே விழுகுது. நிழல்ங்கிறது எண்ணம் உணர்வு, நிஜம்ங்கிறது நாம தான், புறத்தில் இருக்கக்கூடிய நாம, நம்முடைய செயல், ஓகே. நமது புறச்சூழ்நிலையை நிர்வாகம் செய்ய வேண்டுமே தவிர நிழலை நிர்வாகம் செய்ய வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. நாம நம்முடைய காலை எங்க வைக்கணும், நம்ம நடந்து போறோம்னு வச்சுங்களேன், அங்க புல் தரையும் இருக்குது, சாக்கடையும் இருக்குன்னு வச்சுங்க, நம்ம எங்க நடந்து போகணும், காலை எங்க வைக்கணும், இப்படி ஒரு பாதை. நாம் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த பாதையை மாறி இருக்கு, மோசமானதா இருக்கு. இங்க பாருங்க, இங்க அழுக்கு தண்ணி சாக்கடையும் இருக்கு, இங்க நல்ல மண் தரையும் இருக்கு. நம்ம நிழல் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம நிழல் சாக்கடையில் விழுந்துடக்கூடாது, நிழலை கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்,
நிழல் வந்து புல்லாங்கரையில தான் விழுவணும் அப்படின்னு நடந்தா என்ன ஆகும்? நம்ம காலை கொண்டு போய் சாகரில் வச்சிருவோம். ஆக்சுவலா நிழல் எங்க விழுந்தாலும் ஒண்ணுதான், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நிழல் சாகரில் விழுந்தா என்ன, இல்ல புல்லாங்கரையில விழுந்தா என்ன, நம்ம கால் வைக்கிற இடம் வந்து பாதுகாப்பானதா இருக்கணும். கால் வைக்கிற அந்த புறத்தை தான் கொனிக்கணுமே தவிர நம்மளுடைய நிழலமா இருக்கக்கூடிய மனசை வந்து பாதுகாக்கணுங்கிற அவசியமே கிடையாது. மனசுங்கிறது இந்த மாதிரி பிரதிபலிப்பு தான். நம்ம அதை போய் வந்து மனசை பாதுகாக்கிறேன் அப்படின்னீங்கன்னா உங்க செயல கோட்டை விட்டுருவீங்க. என்ன ஆகும்? நம்முடைய நிழல் வந்து சாகரில விழுவக்கூடாது, புல்லாந்தரையில தான் விழுவும் நடந்தா இதுதான் நடக்கும். நம்ம விழுந்துருவோம். மனசை நீங்க பாதுகாக்கிறேன், மனசை நல்லது பண்றேன்னு செஞ்சீங்கன்னா உங்க செயல்ல நம்ம சரியான செயலா இருக்காது. நிழலை பார்த்து கொண்டு நடக்கும் போது கீழே விழுந்து விடுவதை போல் நமது தாட்டை நிர்வாகம் செய்யும் போது என்ன ஆயிடுதுங்க, புறச்செயல் பாதிப்படையும். இன்னொரு உதாரணம் சொல்றேனே, இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேனே. சரி, நம்ம என்ன பண்ணிட்டோம், நமக்கு அங்க வேலை இல்லைன்னு முடிச்சுட்டோம். தாட்ல நமக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு முடிச்சுட்டோம். முடிச்சுக்கிட்டதுனால தாட் இல்லாம போயிடுமா? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டா எந்த தாட்டுமே வராது, நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தாட்டு ஊர்ல நம்மளால வாழவே முடியாது. தாட்டை வச்சுதான் வாழ்ந்துட்டே இருக்கும், தாட்டை பயன்படுத்தி தான் வாழ்றோம். அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம கார் ஓட்டுறோம், எல்லாருமே கார் ஓட்டுறது எல்லாருமே தெரியும். கார்ல வந்து நம்ம டிரைவர் சீட்டுக்கு எதிர்ப்புற பார்த்தீங்கன்னா ரியர் வியூ மிரர்னு ஒன்று இருக்கும், கண்ணாடி. இந்த ரியர் வியூ மிரருடைய வேலையை என்னன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய காட்சியை வந்து காட்டும். பின்னாடி யார் வரா, கார் வருதா, என்னங்கிறத காட்டும். நம்ம வந்து எப்பப்பெல்லாம் இந்த ரியர் வியூ மிரரை பார்ப்போம், கார் ஓட்டிட்டு முன்னோக்கி பார்த்து தான் ஓட்டுறோம், ரோட்டை பார்த்து ஓட்டுறோம். எப்ப பார்ப்போம், ஒரு வண்டியை சைடு வாங்கி போகணும்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணுவோம், பின்னாடிதான் வண்டி வருதான்னு பார்ப்போம். சரி, ஒரு பார்க்கிங் பண்ணணும், வண்டியை பார்க் பண்ணணும், பார்க் பண்றதுக்கு பின்னாடிதான் வண்டி வருதான்னு பார்ப்போம். ஸ்லோ பண்றோம், அப்ப பின்னாடி வண்டி வருதான்னு பார்ப்போம். அது மாதிரிதான் நம்ம எண்ணம், எண்ணத்தை தேவைக்கு பயன்படுத்திக்கிறோம் அவ்வளவுதான். சரி, நமக்கு தேவை இல்லைங்கிறதுனால எண்ணம் வராம போயிடுமா, வந்துட்டுதான் இருக்கும். இப்ப இந்த ரியர் வியூ மிரர்ல ஏதாவது காட்சி தெரியாத நேரம் ஏதாவது இருக்கா? எனி டைம் ஏதோ ஒரு பின்னாடி இருக்க காட்சி காமிச்சுட்டு தான் இருக்கும். அது காமிக்கிறது அதோட வேலை. நீங்க தேவைன்னா எடுத்துக்கலாம், தேவைனா நம்ம காமிக்க கூடாதுன்னு சொல்றது நம்ம ரைட்ஸே கிடையாது. கண்ணாடி காமிச்சாதான் அது கண்ணாடியே, இல்ல எனக்கு இப்ப அது வேலை இல்லை அது காமிக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அது எனி டைம் காமிச்சிட்டு இருக்கும், தேவைக்கு பயன்படுத்திக்கிறது தான். நம்ம எப்பயுமே ரியர் வியூ மிரர் பார்த்துட்டே இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எப்பயும் அதை பார்த்தா என்ன ஆகும், வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடும். நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்கணும்னா ஆக்சிடென்ட் தப்பிச்சுக்கலாம். எண்ணங்களை தேவையான செயலுக்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர எல்லா எண்ணங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம ஒட்டு மொத்தமா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம். நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், அங்க நமக்கு வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இது இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன, அறிவுக்கு அகத்துல வேலை இல்லை, அறிவுக்கு வேலை புறத்துலதான். சரி, இன்னும் ஏதாவது மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுங்களேன். நீங்க அறிவுனாவே நம்ம அறிவுனா வேற யாரும் இல்லைங்க, நான்கிற உணர்வு தான், நான் தான். இந்த நான்கிற எண்ணம் தான் அறிவு. அறிவுக்கு வந்து சில ஆயமெண்ட்ல போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. சில பூச்சி மருந்து கை தொடர் மருந்து போட்டிருப்பாங்க, ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. அது மாதிரி அறிவுக்கு வந்து ஒரு லேபிள் குத்துருங்க, ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. அறிவு அகத்துக்கு கிடையாது, புறத்துக்காக தான் நமக்கு அறிவு இருக்குது. அகம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த அறிவுங்கிற ஸ்டேரிங்கை நம்ம கரெக்டாக இயக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை வந்து சிறப்பானதா இருக்கும். நீங்க எப்ப நீங்க உள்ள தாட்டை நீங்க கண்டுக்கலையோ அது சுதந்திரம் கொடுத்துறீங்களோ, அது எப்படி வேணாலும் இருக்கிறதுக்கு அது சுதந்திரம் கொடுத்துறீங்களோ, அது நமக்கு பிரச்சனையே அல்ல. சிந்தனைகள் அனைத்தும் அகவயமானது, அவை வந்து தெய்வீகமானது, இயற்கையானது, நமக்கு அங்க எந்த வேலையுமே கிடையாது. சிந்தித்தல் திங்கிங் அனைத்தும் புறவயமானது, உலகம் சார்ந்தது, செயல் சார்ந்தது,
சிந்தித்து அதில் தேவையானவை தேவையற்றவை சிந்தித்தல பார்த்தீங்கன்னா அது தேவையானவை தேவையற்றவை உண்டு. திங்கிங் வந்து கரெக்டா தேவைக்கு தான் திங்க் பண்ணணும். தாட் இருப்பு கிடையாது. திங்கிங்ல நல்லது கெட்டது உண்டு, நம்முடைய செயல்ல நல்லது கெட்டது உண்டு, ஆனா தாட்ல நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது. அது தாட் அவ்வளவுதான், தேவைகளை பயன்படுத்திக்கலாம் அவ்வளவுதான். இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, இதை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய தாட்டுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறது அப்படின்னா நமக்கு அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது தன்னால இயங்க ஆரம்பிச்சு, நீங்க இயக்கும் போதுதான் அது பிரச்சனை, அதுவா இயங்கினா அது இயற்கை. நம்ம மனசை பொறுத்த வரைக்கும் எந்த சிந்தனைகள் தாட்ஸ் ரெண்டு மூணு வரலாம், அவை வந்து இது வரும்னு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அதுல எந்த கட்டுப்பாடுமே கிடையாது, எது வேணாலும் வரலாம். திங்கிங் தான் எல்லாமே, திங்கிங் சிந்தனை தாட் என்றால் என்ன, சிந்தித்தல் திங்கிங் என்றால் என்னன்னு இந்த ரெண்டு வேறுபாட்டை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நமக்கு வந்து ஒரு விடுதலையான இயக்கம், ஒரு சுகமான வாழ்க்கையா மாறிடும். தேவையற்றத திங்க் பண்ணி திங்க் பண்ணி தான் எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்துட்டோம். அதுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க. தாட்னா என்ன, திங்கிங் என்ன புரிஞ்சுக்கிட்டோம். இதை தவிர நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இவ்வளவு சுருக்கமா அதை கொடுத்துருக்குறோம். இந்த நூல் கூட பார்த்தீங்கன்னா சிந்தனை சிந்தித்தல் ஒரு நூல் நம்ம எழுதியிருக்கிறோம், ஐயா வந்து வெளியிட்டு ஐயா எழுதியிருக்காங்க, நான் வெளியிட்டு இருக்கிறோம். அந்த நூலோட விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 10 ரூபாய் தான். உன் நண்பர்களுக்கெல்லாம் வாங்கி கொடுங்க. நம்ம வந்து ஓப்பன் மைண்டடா இருந்தது, ஒரு புத்தகமே போதும். ரொம்ப ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு தான் வேதாந்தம் மற்ற எல்லா புக்குமே வேணும், தியானத்தை விடு ஞானத்தை பெறு இதெல்லாம் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு தான் வேணும். நீ இந்த ஒரு புக்கை படிச்சீங்கனாவே போதும், மீதி புக்கு எதுக்கு இருக்குன்னா மற்ற கோணங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு மற்ற புக்கெல்லாம் இருக்கு. அதனால நீ யாருக்காவது உன் நண்பருக்கு ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா இந்த புக்கை கண்டிப்பா படிக்க சொல்லுங்க, ஒட்டுமொத்த மனப்பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிடும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இது சம்பந்தமான உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். நம்ம கிட்டத்தட்ட மணி வந்து 9:28 ஆயிடுச்சு. நீங்க உங்க கேள்விகளை நீங்க தாராளமா கேட்கலாம், அந்த கேள்விக்கான நம்ம விடையை பார்க்கலாம். தாராளமா உங்க இது சம்பந்தமான கேள்விகள் நீங்க கேளுங்க, கேள்வி இருக்கிறவங்க நீங்க உங்க ஆன்சரிஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. யாருக்குமே கேள்வி இல்லையா, நல்லா புரிஞ்சுக்கிட்டோமா? ஏன்னா நீங்க நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு ஸ்லைடு இவ்வளவு உதாரணங்கள் நம்ம கொடுக்குறோம். நமக்கு வந்து நாங்கெல்லாம் ஒரு 10-13 வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவை சந்திக்கும் போது 6 மாசம் ஆச்சு புரிஞ்சுக்கிறது. அவ்வளவு பொறுமையா ஐயா வந்து பதில் கொடுப்பாங்க, எத்தனையோ சந்தேகங்கள் நம்ம எவ்வளவு கருத்துக்கள் வச்சிருக்கோம், எல்லா கருத்துக்களையும் நம்ம வந்து முன்கருத்தா வச்சுக்கிட்டு நான் ஐயா சந்தேகத்தை கேட்போம். எல்லாத்துக்குமே நம்முடைய கேள்விக்கு இடம் கொடுப்பார், என்ன கேள்வி கேட்டாலுமே நிதானமா பொறுமையா சொல்லுவார், அது கருணையும் கருணை. அப்படி ஐயா சொன்னதுனாலதான் நம்ம இவ்வளவு தெளிவா இருக்கோம். அதனால சந்தேகத்தோட இந்த முகாம் முடியக்கூடாது, எல்லா சந்தேகமும் களையணும். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஞானியா மாறணும், உங்க வாழ்க்கை எல்லாமே சிறப்பா அமையணும். நம்முடைய உடல் பிரச்சனையை விட மிக மோசமானது மனப்பிரச்சனை, அது மனப்பிரச்சனையை அனுபவிச்சவங்களுக்குதான் தெரியும். கேட்டு பாருங்க, எதிரிக்கு கூட அந்த பிரச்சனை வரக்கூடாதும்பாங்க, ஆனா உண்மையிலே வந்து இந்த மனப்பிரச்சனை என்பது ஒரு மாயை தான், அது விடுபடுறதுக்கு தான் இவ்வளவு விளக்கங்கள் கொடுக்கும். இந்த விசாரணை ஆன்ம விசாரணை மூலமா தான் நம்ம வந்து விடுதலை அடைய முடியும். விசாரணை வேற ஒண்ணும் இல்லை, நடந்துட்டு இருக்கிறது தான் அது, நான் பேசிட்டு இருக்கிறது தான். இதுக்கு வந்து நிறைய தத்துவங்கள் படிச்சிருக்கணும், நிறைய சாஸ்திரங்கள் படிச்சிருக்கணும், ஒண்ணுமே தேவையில்லை. உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு இதெல்லாம் தேவை? அப்படி ஒரு மிகப்பெரிய பண்டிதர் கூட வேதங்கள் படிச்சுட்டு பாக்குறாரு, வேதத்துல என்ன சொல்றோமோ அதைதான் நடைமுறை வார்த்தையில சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு வகையான அகசரணாகதி, அறிவு வந்து தன்னுடைய மனசுகிட்ட சரணாகதி அடையுது, வேற ஒண்ணுமே கிடையாது. சரணாகதி அடைகிற இடத்துல தான் கேள்வியே இல்லாம போகும். அங்க உயர்வு தாழ்வுங்கிறது ஒண்ணுமே கிடையாது, உயர்வுன்னு ஒண்ணு வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணுவோம், அதை அடையணும். தாழ்வுனாவே அதை விட்டு நீங்கணும். உயர்வு தாழ்வு வெற்ற இடம் தான் சரணாகதி அடைகிற இடம். இது ஒரு வகையான புரிதல் மூலமாக நம்முடைய அறிவு சரணாகதி அடையுதுங்க. இப்ப அந்த வகுப்பை நம்ம வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு எளிமையா
கொடுத்தா புரியுமோ அப்படிதான் நேத்திலிருந்து நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருமே எஃபோர்ட் எடுத்து உதாரணங்களோட உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க புரிஞ்சுக்கிறது தான் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. நம்முடைய நோக்கமே என்னன்னா இந்த புரிதல் எல்லாத்துக்கும் ஏற்படணும். ஒரு குழந்தையினுடைய மனம் இப்படிதான் இருக்குது, அது எதையுமே புரிச்சு வைக்காது. குழந்தை வந்து எந்த ஒரு தாட்டையும் எடுத்து போராடாது. ஏன்னா அங்க அறிவு வளர்ச்சி பெறாத நிலையில் இருக்குது. புற அறிவுங்கிறது வளர்ச்சி பெறாத நிலையில் இருக்கு. அறிவு வளர வளரதான் அது என்ன பண்ணுது, புறத்துக்கு தேவையான அறிவு வளரும்போது அகத்துக்குள்ளேயும் நுழைஞ்சிருது. அங்கதான் பிரச்சனை இருக்கு. அகத்துல அறிவு நுழையிறதுனாலதான் பிரச்சனை. எனக்கு இது வேண்டும் இது வேண்டாம்னு அங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறதுனாலதான் எல்லா பிரச்சனையுமே வருது. கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். வாங்க, புதிய நண்பர்கள்லாம் வந்திருந்தீங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சா இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா இங்க கேட்க போய் எங்க போய் கேட்க போறீங்க? வாங்க, முருகேஸ்வரி வந்திருக்கீங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. இன்னைக்கு கொஞ்சம் அந்த திருப்பி திருப்பி நீங்க இந்த ஒரு விஷயத்த மூணு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லியிருக்கீங்க. அந்த நிழலை வச்சு அந்த தியரிங்க வச்சு அது அந்த திருப்பி திருப்பி அந்த உள்ள அகத்துல உள்ள விஷயத்த கவனம் கொடுக்க வேண்டாங்கிறத திருப்பி திருப்பி சொல்லியிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் ஆழமா பதிஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா பார்க்கும்போது கொஞ்சம் சிரமமா இருக்கீங்க. சில நேரங்கள அந்த இடைமறித்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. அறியாம கவனிச்சிட்டீங்கன்னா தப்பு இல்ல. அறிவு வருதோ தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கப்புறம் நம்ம விட்டா போதும். எனி டைம் நம்ம எப்பயுமே வேலை இல்லைங்கிறதா புரிஞ்சுக்கிறோம். சரி, உங்களை நிர்வாகம் பண்ணிட்டாலும் சரி, எவ்வளவு சரி, அதுவும் தப்பே இல்லை. ஏத்துக்கிறோம், எப்படி இருந்தோ அப்படி ஏத்துக்கிறோம். அதாவது அது சம்பந்தமா புறத்துல வேலை இருந்தா மட்டும் நம்ம திங்க் பண்ணா போதும். மத்த நேரம் எதுவும் அதுவா ஓடனா ஓடட்டும் விட்டுறணும். விட்டு விட்டு கேக்குதுங்க, நீங்க பேசுறது எனக்கு விட்டு விட்டு கேக்குதுங்க. விட்டு விட்டு கேக்குதா? ஒரு கட்டளை கிடையாது, அது வந்து ஒரு ஆர்டர் கிடையாது. வேலை இல்லைங்கிறதான் புரிஞ்சுக்கிறோம். நமக்கு ஒரு புரிதல் தான் தேவை. நமக்கு வேலை இல்ல எப்ப கவனிச்சா கூட அதுவும் தப்பு இல்லைங்கிற. நான் உங்க அறியாம நீங்க கவனிச்சிட்டீங்க, உங்க அறியாம போராடிட்டீங்க, அதுவும் தப்பு இல்ல. நம்முடைய கட்டுப்பாடு வந்தவட்டையும் விட்டா போதும். எந்த சமயத்திலுமே எப்ப தெரியுதோ அப்ப வேலை இல்ல, அவ்வளவுதான். இது தெரியாம போராடுறவங்க தான் பல பேர் இருக்காங்க. யோகேஷ்குமார் வாங்க. யோகேஸ்வரன், யோகேஸ்வரன் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. தேவமணி ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வாங்க. ரொம்ப நன்றா இருந்ததுங்க ஐயா, உங்க உரையும் ஸ்லைடு பார்க்கும்போது ரொம்ப தெளிவா புரிஞ்சுதுங்க ஐயா. கிளாஸ் அட்டன் பண்ண கிளாரிட்டி வந்து நல்லா கிடைக்குதுங்க ஐயா. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன அந்த கார் எக்ஸாம்பிள் வந்து எஸ் ஏ மெக்கானிக்கல் இன்ஜினியர் எனக்கு தெளிவா புரியுதுங்க ஐயா. டிரைவிங் பண்ணும்போது அந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல் இல்லைன்னா டோட்டலா ஆக்சிடென்ட் ஆயிரும். அதுதான் அறிவுங்கிறது. மூளைய வந்து கண்ட்ரோல்ல இல்லைன்னா நாமளும் செத்துருவோம், இது பார்த்து வரவனும் செத்து போயிருவோம். இல்ல லைட்டா போய் இடிச்சிட்டோம்னா அவன் கண்டபடி நம்மள திட்டுவான். அதனால அறிவை கண்ட்ரோலா வச்சுக்கிட்டோம்னா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடலாம். செயல்பட்டா போதும், அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் சந்தேகம் இல்லைங்க. ரொம்ப நன்றிங்க. சரி, நான் வந்து இதுதான் சப்ஜெக்ட், அவ்வளவுதான்.
கேள்வி எதுவும் இல்லை, இல்லை முடிச்சுக்கலாமா, இல்லை இன்னொரு கால் மணி நேரம் வந்து நம்ம கொண்டு போகலாமா? எனக்கு வந்து என்னன்னா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு கதை சொல்லி ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு நீங்க பதில் கொடுத்துட்டீங்க, நீங்களும் புரிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். என்ன பண்ணலாம், கொண்டு போலாமா, இதோட நிறைவு பண்ணிக்கலாமா? மெசேஜ் போடுங்க. ஏன்னா இப்ப மணி வந்து 9:30. நம்ம அடுத்து உங்ககிட்ட எல்லாம் ஒரு டெஸ்ட் வைக்கலாமா, இல்ல நாளைக்கு வச்சுக்கலாமா? எஸ் சார், ஓகே சார் போட்டிருக்கீங்க, இல்ல என்ன இது வந்து முடிச்சுக்கிறதுக்கான ஓகேவா, இல்ல நீங்க கேள்வி கேட்கலாங்கிறது ஓகேவான்னு தெரியலையே. உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறது நாளைக்கு வைக்கலாமா, இன்னைக்கு வைக்கலாமா? இன்னங்க யாரும் பதிலே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே டுடே ரெண்டு பேர் சொல்லிருக்கீங்க. நான் இருக்கிற 35 பேர்த்துல ரெண்டு பேர் தானே பதில் சொல்றீங்க. டேக் யுவர் ஓன் டைம், தேங்க்யூ. ஓகே சரி, ஒரு சின்ன கதை சொல்லி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு தோணுது எனக்கு. ஒரு அரசர் இருக்கிறார், நல்லபடியா ஆட்சி பண்றார், மக்கள்லாம் சுபிட்சமா இருக்காங்க, ஒரு அருமையான அரசர்னு வச்சுங்களேன், மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. அவர் வந்து மக்கள் மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு, தன்னுடைய அரசி மேலேயும் ரொம்ப அன்பா இருக்காரு, அரசி மேல ரொம்ப அன்பா இருக்காரு, அரசி விட்டு எப்பவுமே பிரியறதே இல்லை. இவருக்கு வந்து ஒரு லவ்வபிள் ஒய்ஃப் அவங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அரசு இவர் வந்து எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு, நிறைய மருத்துவர்களை கூட்டு வந்து வைத்தியம் பாக்குறாங்க, என்ன பண்ணியும் இந்த அரசுக்கு சரியாவல, ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்காங்க. அப்ப வந்து இவர் என்ன பண்றாரு, சரி கொஞ்சம் நம்ம வந்து வேட்டைக்கு போலாமான்னு யோசனை பண்றாரு. சரி அரசு இப்படி இருக்கும்போது விட்டுட்டு போனா சரியா வராதுன்னு யோசனை பண்றாரு. இல்ல கொஞ்சம் மைண்ட் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஒரு வேட்டைக்கு போறாரு. இவர் வேட்டைக்கு போன நாளா பார்த்து அரசி இறந்துடுறாங்க. இவர் திரும்பி வர்றாரு, அரசி இறந்துட்டாங்கிற செய்தி வருது, ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அந்த வேதனையை இவரால் தாங்க முடியல. நம்ம கொஞ்சம் கூட இருந்தா காப்பாத்திருக்கலாம், நம்ம இன்னைக்கு போய் விட்டுட்டு போயிட்டோமே, நம்மளுடைய இழந்துட்டோமே, நம்முடைய மனைவியை இழந்துட்டோமேன்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. சதா இதே சிந்தனையே இருக்கிறாரு, ரொம்ப வேதனையா இருக்கு, கவலையா இருக்கு. இப்படி கவலைப்பட்டு கவலைப்பட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய நிர்வாகத்தின் மேல இருக்கக்கூடிய கவனம்லாம் குறைஞ்சு போச்சு. மந்திரி சொல்றாரு, அரசரே அரசி இறந்து கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேல ஆயிடுச்சு, நீங்க இதே கவலையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, மக்கள் இங்க கஷ்டப்படுறாங்க, நீங்க மக்கள் இந்த நாட்டு நிர்வாகத்துல கவனத்தை உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு, சீக்கிரத்துல இருந்து விடுபடுங்கிறாரு. அரசர் யோசிக்கிறார், கண்டிப்பா நானும் கவலையில இருந்து விடுபட்டாகணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு, முடியவே இல்லை. எந்த வேலை செஞ்சாலும் அரசியனுடைய ஞாபகம் வருது. இவரால் அந்த கவலையிலிருந்து விடுபடவே முடியல. நாட்கள் மாதங்கள் ஆகுது, இவரால் விடுபட முடியல. கடைசியா கவலைக்கு சரியான மருந்து ஏதாவது இருக்கான்னு பாக்குறாரு. மருத்துவர்கள்லாம் கூப்பிட்டு மருந்து கேட்கிறாரு, எல்லாரும் எதுவும் மருந்துகள்லாம் கொடுக்குறாங்க, ஒரு மருந்துமே வேலை செய்யல. கவலை இவர் விட்டு போன மாதிரி தெரியல. இப்ப நாட்டு மக்களையும் பார்க்க முடியுங்கிற ஒரு கவலை, ரெண்டு கவலையா சேர்ந்துக்குது, இப்படியே போயிட்டு இருக்கு, மனசுல இருக்கிற கவலையுமே விடுபட முடியல. அப்பதான் சொல்றாரு, எனக்கு வந்து சரியான மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர் வேணும், எனக்கு மருத்துவம் பார்த்து என்னுடைய கவலை என்னை விட்டு போயிடுச்சுன்னா நாட்டினுடைய பாதி ராஜ்யத்தை கொடுத்துட்றேன், எனக்கு வைத்தியம் பார்த்தும் மருந்து கொடுத்தும் என் கவலை போகலன்னா அந்த மருத்துவருக்கு மரண தண்டனை உறுதிங்கிறாரு. இப்படி ஒரு அறிக்கை கொடுத்தாதான் ஒரு சரியான மருத்துவர் வருவாருங்கிறதுக்காக இப்படி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இந்த அறிக்கையை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு மருத்துவர் கூட வரல, எல்லாரும் பயப்படுறாங்க, நமக்கு பாதி ராஜ்யமும் வேணாம், உயிர் இருந்தா போதும், பொழைச்சா போதும், மருந்தும் கொடுக்க வேணாம், ராஜ்யமும் வேணாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க, யாருமே வரல. இந்த செய்தி வந்து அந்த நாட்டுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு ஞானியினுடைய காது கெட்டுது. ஞானி பாக்குற ஒரு நல்ல அரசர், இவரை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை, நாட்டு மக்களையும் நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமைன்னு சொல்லிட்டு அந்த ஞானி வர்றார். தன்னை ஒரு மருத்துவராக அறிமுகப்படுத்திட்டு வர்றார். எனக்கு ராஜாவினுடைய கவலையை போக்க உள்ள மருந்து எங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்றார்.
அவரை வந்து ராஜமலை கும்பிட்டு நிறுத்துறாங்க. அவர் கேட்கிறார், இப்படி ஒரு அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்திருக்கீங்க, உங்ககிட்ட வளர்ந்து இருக்கான்னு கேட்கிறாரு. உங்க பிரச்சனை என்னன்னு கேட்கிறாரு. சொல்றாரு மாதிரி வந்து என்னுடைய லவ்வபிள் ஒய்ஃப், என்னுடைய ராணி வந்து இறந்துட்டாங்க, என்னால் தாங்க முடியல, நான் வேற கூட இல்லை, நான் இருந்திருந்தா காப்பாத்திருப்பேன், இந்த கவலை என்னால் விடுபட முடியல, சதா இதே சிந்தனையிலே இருக்கிறேன், என்ன விடுபட முடியல சொல்றாரு. அதுக்கான மருந்து இருக்கான்னு கேட்கிறாரு. இருக்குங்கிறாரு. ஒரு பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு. இந்த மாட்டு இந்த பாட்டில் இருக்கக்கூடிய மருந்து உங்களை குணப்படுத்தும் அப்படிங்கிறாரு. எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கேட்கிறாரு அந்த ராஜா. இந்த மருந்தை வந்து நீங்க காலையில உங்களுடைய உணவுக்கு முன்னாடி உள்ளங்கையில ஊத்தி உறிஞ்சு குடிச்சிருங்க. 3 நாள் நீங்க குடிச்சீங்கன்னா 4ஆம் நாள் உங்க கவலை உங்களை விட்டு பறந்து போயிடுங்கிறாரு. அரசருக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்படியா, ஒரு 4 நாள்ல மறைஞ்சு போயிடுமா அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. ஏதாவது பத்தி ஏதா இருந்தா அதையும் சொல்லிடுங்க மருத்துவரே கேட்கிறாரு. பெரிய பத்தியம்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான பத்தியம் தான் அப்படிங்கிறாரு. என்ன பத்தியம் அப்படிங்கிறாரு. இந்த மருந்து எடுக்கும்போது, இந்த மருந்தை நீங்க சாப்பிடும்போது குரங்கை பத்தி நீங்க நினைக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. உடனே ராஜா சொல்றாரு, எனக்கு குரங்கை பத்தி நினைக்கிற பழக்கமே எனக்கு இல்லை, இதை நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையேன்னு கேட்கிறாரு. உங்களுக்கு பழக்கம் இருக்குதோ இல்லையோ இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுங்கிறது தான் நிபந்தனையே. நீங்க இந்த மருந்தை சாப்பிடும்போது குரங்கை பத்தி நினைக்க கூடாது, குரங்கை பத்தி நீங்க நினைக்காம மருந்து எடுத்துக்குங்க, உங்களுக்கு 4ஆம் நாள் உங்க கவலை விட்டு போயிடுங்கிறாரு. இவங்க ஆச்சரியம், சரி மருத்துவரே உங்களுக்கு நிபந்தனை தெரியும் அல்லவா அப்படிங்கிறாரு. தெரியும் உடனே, சரி விருந்தினர் மாளிகையில ஓய்விடுங்கிறாரு. இவரு விருந்தினர் மாளிகையில ஒரு புன்சிரி போட 4ஆம் நாள் என்ன நடக்குதுன்னு பாக்கலான்ட்டு போயிட்டார். இந்த அரசருக்கு நாளை காலையில மருந்து எடுக்கலாம், ஆனதாச்சு நாளை காலைல மருந்து எடுக்கலாம், நிபந்தனையை மட்டும் மறந்துடவே கூடாது, நம்ம குழந்தை புட்டு நினைத்து விடக்கூடாது, மறந்தும் நினைத்து விடக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறார். சங்கடப்படுத்துகிறார், நாளைக்கு மருந்து எடுக்க போகும்போது குழந்தை பத்தி நினைக்க கூடாதுன்னு முடிவெடுக்கிறார். காலில் எழுந்திருக்கிறாரு, நீராடுறாரு, பூஜைகளை போய் சாமி கும்பிடுறாரு, கும்பிட்டு மருந்து எடுக்கிறாரு. மருந்து எடுத்து கையில் ஊத்தும் போது, ஆமா நிபந்தனை வந்து குழந்தை பத்தி நினைக்க கூடாது இல்லவா அப்படின்னு குழந்தை பத்தி நினைச்சிட்டாரு. அடடா, இவ்வளவு தூரம் சொல்லி கவனமா இருந்துக்கலாம் நினைச்சோம், ஆனா மறந்துட்டு குரங்கை பத்தி நினைச்சிட்டமே அப்படின்ட்டு இன்னைக்கு மருந்து இருக்கும் ஆனதாச்சு, எத்தனையோ மாசங்கள் நம்ம காத்திருந்துட்டோம், இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு ரொம்ப கவனமா இருக்கும் சொல்லிட்டு மருந்து வச்சுட்டு முடிவு பண்றாரு. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், குரங்கை நினைக்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்றாரு. அவருக்கு வந்து குரங்கை நினைக்கூடாதுன்னு முடிவு பண்றாரு. மற்ற விதத்துல தன்னுடைய மனைவி இருந்த கவலையோடய இருக்கிறார், கவலையும் விடுபட்ட மாதிரி தெரியல. ராணி இழந்துட்டு இவ்வளவு கஷ்டப்படுறமே, மருந்து சாப்பிட முடியாம இவ்வளவு கஷ்டப்படுறமே, நம்முடைய அரசு இழந்துட்டோமே அப்படின்னு மனைவியை பத்தி கவலையும் வருது, குழந்தை நினைக்கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கை உணர்வும் வருது. குழந்தை பத்தி நினைக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு ரொம்ப தூரம் யோசனை பண்ணிட்டு படுக்கிறாரு. கனவுலயே குரங்கு வருது, என்ன நினைக்க மாட்டேங்கிறேன்னு வருது. இவரால் அது கனவுல கூட குரங்கு தொந்தரவு பண்ணுது. காலையில எச்சரிக்கை இருக்கலாம், இப்ப வந்தா வந்துட்டு போட்டு முடிவு பண்றாரு. காலையில் எந்திரிக்கிறாரு, நீராடுறாரு, சாமி கும்பிடுறாரு, குரங்கை பத்தி நினைக்க கூடாதுன்னு நினைச்சாரு. என்னடா 2 நாளா தொடர்ந்து போச்சே, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்ட்டு, சரி நாளைக்கு ஒரு நாள் எச்சரிக்கையா இருந்துக்கலாம் சொல்லிட்டு மந்திரி கூப்பிடுறாரு. மந்திரி யாரே, எனக்கு வந்து குரங்கை பத்தி நினைக்க கூடாதுன்னு அந்த மருத்துவர் சொல்லியிருக்கிறாரு, ஆனா வந்து நினைச்சிடறேன், இதுக்கு என்ன தீர்வு, எப்படி நம்ம இதுல இருந்து விடுபடுறதுன்னு சொல்லி கேக்குறாரு. மந்திரி சொல்றாரு, அரசரே நமக்கு மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமயத்துல ஒரு சிந்தனை தான் வரும், 2 சிந்தனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க என்ன பண்றீங்க, குரங்கை பத்தி ஞாபகம் வரும்போது நீங்களா சிந்திக்கிறத வந்து நீங்க யானையை பத்தி சிந்திங்க, யானைனா எப்படி இருக்கும், பீஃபுல்லா யானையை பத்தி நினைச்சுக்கீங்க, யானை எவ்வளவு பெரிய உருவம், காது எவ்வளவு பெருசு, கண்ணு சின்னதா இருக்குது, அந்த உருவத்தை நினைச்சு பாருங்க. நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து குரங்கு மறைஞ்சு யானை தோன்றும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பரவாயில்லையே, புத்திசாலி மந்திரி, நல்ல ஒரு அற்புதமான ஐடியா கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு இவரும் அதை ஐடியா பண்றாரு. என்ன பண்றாரு, அப்படியே இவரா வீஃபுல்லா கற்பனை பண்றாரு, யானை எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படின்ட்டு, எவ்வளவு பெரிய உருவம், காது எவ்வளவு பெருசு, கற்பனை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன யானை சைஸுக்கு குரங்கு தெரியுது. ஏன்னா இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது, இவர் நல்லா சின்ன சின்ன குரங்கா வந்துட்டு இருந்துச்சு, மந்திரி சொன்ன ஐடியாவில யானை சைஸுக்கு குரங்கு வருது, இது எப்படிதான் விடுபடுறதுன்னு தெரியலையேன்னு போராடுறாரு. அடுத்த நாளும் மருந்து எடுக்க முடியல. அதுக்கு அடுத்த நாள் நம்ம மருத்துவர் வர்றார், மருத்துவர்னு சொல்லக்கூடிய நம்ம ஞானி வர்றாரு.
என்ன அரசரே, மருந்தை அருந்தினீரா, கவலை உங்களை விட்டு பறந்து முடியாதான்னு கேக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, எங்க மருந்து இருத்தேன், என்னால முடியலங்கிறாரு. முடியலையா, ஏன் முடியலன்னு கேக்குறாரு. நீங்க மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரர் ஐயா, எனக்கு குரங்க பத்தி நினைக்கிற பழக்கமே இல்லை, இல்லாதத சொல்லி எனக்கு மிகப்பெரிய சிக்கல உண்டாக்கிட்டீங்க அப்படிங்கிறாரு. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஒரு வேலை செய்ய வேணாம் தானே சொன்னேன், ஒரு வேலையை செய்யணும்னா அந்த வேலையை எப்படி செய்யணும்னு கேள்வி கேட்கலாம். இப்போ வந்து ஒரு வாள் பயிற்சி பண்ணுங்கன்னா வாளை எப்படி பிடிக்கணும், எப்படி நம்ம தடுக்கணும் அப்படிங்கிற கேள்விலாம் கேட்கலாம். நீங்க வாள் பயிற்சி பண்ணாதீங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க, எது பண்ண வேண்டியது இல்லை தானே. அது மாதிரி குரங்க பத்தி நினைக்காதீங்கன்னு சொன்னா எந்த வேலையுமே இல்லையே. குரங்க பத்தி நினைங்கன்னு சொன்னா எந்த வகையான குரங்க நினைக்கணும், எத்தனை குரங்க நினைக்கணுங்கிற கேள்வி கேட்கலாம். நீங்க மருந்து எடுக்கும்போது குரங்க நினைக்க வேண்டாம்னு சொன்னேன், இதுல உங்களுக்கு என்ன சந்தேகங்கிறாரு. அங்க தேவ முடியல, நான் எங்க நினைக்கிறேன், அதுவும் அல்ல வருதுங்கிறாரு. அப்போ வந்து உண்மையை சொல்லுங்கிற, இறந்து போன மனைவி சத்தியமா சொல்றாங்க, நான் நினைக்கிறீங்க அதுவா தான் வருதுங்கிறாரு. அப்படியா அப்படி சொல்லி கேட்கிறாரு. குரங்க நினைக்காம மருந்து எடுக்கிறது எப்படிங்கிறது என்ன கேட்டுதான் நானே சொல்லி கொடுத்துருக்கேங்கிறாரு. சரி, அதை முதல்ல சொல்லி கொடுங்கன்னு கேட்கிறாரு. இந்த ஞானி வந்து விளக்கம் கொடுக்கிறார், குரங்கை நினைக்காமல் மருந்து எடுப்பது எப்படிங்கிறத ஞானி சொல்லி கொடுக்கிறாரு. அது ராஜா வந்து ஏத்துக்கிறாரு, கூட்டுல சந்தேகம்லாம் வந்து கேட்கிறாரு. அது ஞானி கொடுத்த விளக்கம் வந்து அவருக்கு ஓகே சரிதான் எடுத்துட்டு அந்த மித்த இல்லை, அவரு மருந்து எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் நான்கு நாள் மூன்று நாள் மருந்து சாப்பிட்டு நான்காம் நாள் அவரை விட்டு கவலையும் போயிடுச்சு. இங்க கேள்வி என்னன்னா, குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்து எடுப்பது எப்படி என்று இந்த ஞானி என்ன சொல்லியிருப்பார். இப்ப நீங்க வந்து இரண்டாம் நாள் இறுதியில் இருக்கிறீங்க, மனசை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்க பதில் சொல்லுங்க. இதுக்கு சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை எல்லாம் சால்வ். யோகேஸ்வரன் வந்திருக்காங்க, வாங்க, அட்மிட் பண்ணிருக்கேன் யோகேஸ்வரன், நீங்க வாங்க. ஐயா, மனைவி இறந்ததுங்கிறது அகத்துல இருக்கிற மேட்ருங்கய்யா, அவரு நினைச்சதுங்கிறது புறத்துல இருக்கிற மேட்ருங்கய்யா. இப்ப வந்து அவரு புறத்தை நினைச்சுக்கிட்டு அகத்தை நினைச்சுக்கிட்டு ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாருங்கய்யா. பைலேட்ரல் ரெண்டுமே அவர்கிட்ட இருந்தது. சரி, பதில் என்ன? அவரு வந்து புறத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிருந்தாருன்னா அகம் வந்து கான்ஸ்டன்டா இருந்திருக்கும், அத மறந்திருந்தாருன்னா குரங்க பத்தின ஞாபகமும் வந்திருக்காது, அவரு தெளிவா வந்து நாணம் அடைஞ்சிருப்பாரு. எப்படி மறந்து பிரச்சனை? சரி, உங்க பதிலுக்கு ஓகே. இந்த மீதி என்ன பதில் சொல்றான்னு பார்த்து நம்ம தீர்வு சொல்லலாம். ஓகேங்க ஐயா. முருகேஸ்வரி வாங்க, அட்மிட் பண்ணிருக்க, நீங்க பேசுங்கம்மா, நீங்க பேச சொல்லுங்க. ஞானி என்ன சொல்லியிருப்பார்? ஐயா, அதாவது கண்டிஷன் போடாம வந்தா வந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு தடவை விட்டுருந்தா அது திருப்பி திருப்பி வராம இருந்திருக்குமோ என்ன ஐயா? நம்ம வரக்கூடாதுன்னு அத கண்டிஷன் நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறதுனால அது திருப்பி திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. சரி, உங்க பதிலுக்கும் ஓகே வச்சுக்கிறேன் நானு. சரியான பதில் யாரும் சொல்லல, வேற யாராவது வாங்க. ஞானி என்ன சொல்லியிருப்பார்? இவெல்லாம் அதுதான் நம்ம நடத்துறோம். யார் வேணா சொல்லுங்க, தெரிஞ்சவங்க கூட சொல்லுங்க, தப்பு இல்ல. குழந்தையை பற்றி நினைக்காமல் மருந்து எடுப்பது எப்படின்னு சொல்லிட்டு ஞானி என்ன சொல்லியிருப்பார்? கம்பராஜன் ஐயா வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்ன சொல்லிருக்காருன்னா, அவங்களை தான் விழிப்புலா நினைக்க கூடாதுன்னு சொன்னேன், தானா வந்த வந்துட்டு போகுது அது தாக்கு, அதனால நீங்க அதுவா வந்ததுக்கு ஒரு மதிப்பு கொடுக்காம நீங்க பாத்து நீங்க விழிப்புலா நினைக்காம மருந்து எடுத்துக்க வேண்டியதுதான், அது வந்தா வந்துட்டு போகுது இன்னொரு பண்ணிருந்தேன்னு சொல்லிருக்கேன். ஓகே ஓகே ஐயா, ஓகே ஐயா, ரொம்ப சந்தோஷம். ஓகே, உங்களை பண்றேன். இன்னொருத்தர் வந்தாங்க, அவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் டவுன் பண்ணிட்டாங்களே. அனிதா கருணாகரன் வாங்க. அனிதா மேடம் வாங்க. ஜீவமணி சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க சொல்லுங்க, கேட்க ஆசையா இருக்கு பதில. அதான் எனக்கு வந்து ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ண முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்றேன்.
சோ வந்து அது வந்து தாட்டா வந்து வர்றதுனால பிரச்சனை கிடையாது. நினைச்சு அந்த மருந்து எடுத்தாதான் பிரச்சனை. அது அந்த தாட் வந்து அது தானாவே வந்துச்சுன்னா அது பிரச்சனை கிடையாது. அதனால அது ஆட்டோமேட்டிக்கா இப்ப வர்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வர்றது. அதனால நீ வந்து தாராளமா மருந்து எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஓகேங்கம்மா, ஓகே, தேங்க்யூ. மிருது வாங்க, நீங்க சொல்லுங்க. இது குரங்கு பத்தி, தானா வந்துச்சுன்னா அது வந்து பொருட்படுத்த தேவையில்லை, அது அகத்துல தானா வருது. நம்மளா வந்து குரங்குன்னு நினைக்கிறது திங்கிங், நம்மளா குரங்கு நினைச்சா அது திங்கிங். தாட்டு அதுவா வந்துச்சுன்னா அது தாட்டு. வாழ்த்துக்கள், நல்லா நீங்களும் சொல்லிருக்கீங்கம்மா. தாட் வந்தாலும் அவர் திங்க் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கீங்க, வெரி குட். இவர் கேக்குறாரு, அரசர் கேக்குறாரு, எப்படி நான் வந்து மருந்து எடுக்கிறதுன்னு கேக்குறாரு. நான் உங்களை நினைக்க கூடாதுன்னு சொன்னேன், அதுவும் அவரை பத்தி சொல்லலையேன்னு கேக்குறாரு ஞானி. உங்களுக்கு குரங்கு ஞாபகம் நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல அதுவும் வருதான்னு கேக்குறாரு. நான் எங்க நினைக்கிறேன், அதுவும் அல்ல வருதுங்கிறாரு. அதுவும் வந்தா அது வந்து சிந்தனை, சிந்தித்தல் கிடையாது, நீங்க திங்க் பண்ணலையேங்கிறாரு. அப்ப அந்த ஒரு அரசர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்ன கேக்குறாருன்னா, எங்க என் மனசுல தானே வருது, என் மனசுல இருந்து வந்தா நான் நினைக்கிற மாதிரி தானே அர்த்தம். எனக்கு ஒரு தாட் வந்தா கூட அது என் மனசுக்குள்ள இருந்து தானே வருது, அப்ப நான் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். ரொம்ப நியாயமா இருக்கு பாக்குறதுக்கு. அப்ப வந்து இந்த ஞானி சொல்றார், ஓகே இப்ப நீங்க உணவு சாப்பிடுறீங்க, அது உங்க வேலையா? ஆமா. சாப்பிட்டு நடந்து போறீங்க, அது உங்க வேலையா? ஆமா. சரி, ஒரு பொருளை பாக்குறீங்க, பேசுறீங்க, இதெல்லாம் யார் வேலை? உங்க ஏன் வேலை தான். ஓகே, நீங்க தான் செய்றீங்க. நீங்க உண்ட உணவு உள்ள போய் ஜீர்ணாவது, அது யார் பண்ற வேலைன்னு கேக்குறது, அது நீங்க தானே பண்றீங்கிறாரு. அது நான் பண்ணல, தன்னால் நடக்குது அப்படிங்கிறாரு. எங்க உங்க உடம்புக்குள்ளதாங்க நடக்குது, அது நீங்க பண்றது தானேன்னு கேக்குறாரு. எங்க என் உடம்புக்குள்ளேயே நடந்தா கூட அது இயற்கையின் இயக்கம். நான் என் கையை சிக்கிறது, பாக்குறது, பேசுறதெல்லாம் அது எனக்குள்ளதான் நடக்குது, அது என்னுடைய இயக்கம். அது உள்ள வந்து ஜீரணம் ஆகிறது, உடல் உறுப்பு இயங்குறதெல்லாம் வந்து இயற்கையின் இயக்கங்கிறாரு. எப்படி நம்முடைய உடம்புடைய இயக்கத்துல ரெண்டு இயக்கம் இருக்குதோ, இயற்கையின் இயக்கமும் ஒரு இயக்கம் இருக்கு. உள்ளுறுப்புலாம் இயங்குது, நம்ம உண்ணக்கூடிய உணவு ஜீரணம் ஆகுது, இதெல்லாம் வந்து இயற்கையின் இயக்கம். நான் பேசுறேன், பாக்குறேன், கையை சீக்கிறேன், நடக்கிறேன், இதெல்லாம் என்னுடைய இயக்கம். அது மாதிரி மனசுக்கும் ரெண்டு இயக்கம் இருக்கு. உடம்பு கண்ணுக்கு தெரியறதுனால இந்த ரெண்டு இயக்கத்தையும் பிரிச்சு பாக்குறீங்க. மனசுக்குள்ள நடக்கிறது ரெண்டு இயக்கம் இருக்குது, அதை நீங்க பிரிச்சு பார்க்கல அப்படிங்கிறது. அது என்ன ரெண்டு இயக்கம் அப்படின்னா, அதுதான் தாமாக வரக்கூடியது எல்லாமே வந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாம, உங்களுடைய முயற்சி இல்லாம தாமாக வரதெல்லாம் தாட், சிந்தனை. நீங்களாம் வில்ஃபுல்லா திங்க் பண்ணா, நீங்கள தெரிஞ்ச விட்டு அதுக்கப்புறம் திங்க் பண்றதெல்லாம் திங்கிங். உங்களை அறியாமே நீங்க தாட்டை தொடர்ந்து போயிட்டா கூட அதுவும் தாட்டு தான். தெரிஞ்ச விட்டு செய்யறதெல்லாம் திங்கிங் அப்படின்னு சொல்றாரு. இந்த அரசு தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த புரிதல்னால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, மனைவியினுடைய இழந்துட்டேங்கிற வருத்தம் வருது, இது வந்து தாட், கவலை வருது, இது தாட். இவரு இப்படி வரக்கூடாதுன்னு போராடல, கவலைக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டாரு, தன்னுடைய வருத்தத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டாரு. அப்ப என்ன ஆகுதுங்க, திங்கிங்க அவர் கன்வெர்ட் பண்ணல. அப்ப என்ன ஆகுது, வர தாட்டு ஒரு நாளைக்கு 100 தடவை வருதுன்னா அடுத்த நாளைக்கு 70 தடவை வருது. அதுக்கு அடுத்த நாளைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காம விட அது குறைஞ்சி ஃபேட் அவுட் ஆயிடுது. இதுதான் சுதந்திரங்கிறது. இதுதான் மனசு தாமா இயங்கணும், நம்ம வந்து ஐயக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த புரிதல். அந்த அரசர் வந்து இதை கேட்ட விட்டு ஞானியாவே மாறிட்டார். அதுக்கப்புறம் ஒரு ஞானி ஆட்சி பண்ணா எப்படி பண்ணுவார, அந்த மாதிரி பண்றாரு. இப்ப நம்ம எத்தனை பேர் கலந்துருக்கோம், நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்முடைய வாழ்க்கையும் எப்படி ஆயிடுங்க,
ஒரு ஞானியோட வாழ்க்கையா மாறிடும். ஞானிங்கிறது நம்முடைய அகத்துக்கு புறத்துல என்ன ஆயிடுவோம், ஒரு சரியான செயல்கள் செய்யக்கூடிய ஒரு நபரா நம்ம மாறிடும். நீங்க எல்லாருமே இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஞானி தான். நமக்கு அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் நான் மிக மிக முக்கியமான புரிதலே. இந்த புரிதலை செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் புரிஞ்சுக்கிறோம். அதனால எது நடந்தாலும் தன்னால் நடந்தது தான், நம்மளை அறியாம போறான்னாலும் அது தன்னால நடந்தது தான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையும் கூட. இதுதான் தாட்டுன்னா என்ன, திங்கிங்னா என்ன புரிஞ்சுக்கிறது. இந்த வகையில் என்னுடைய உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். நம்ம அனைவருக்குமே இந்த கலந்துட்டு அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நாளைக்கு வந்து காலையில இதே உண்மையை வந்து வேற கோணத்துல பார்க்க போறோம். நாளைக்கு அவசியம் காலையில வந்து ஒரு 10 மணிக்கே தொடங்கலாம்னு தோணுது. நான் யார் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போறோம் காலையில. இந்த நான் யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு உள்ள வந்து நிர்வாகம் பண்றதுக்கான தகுதி இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல கூட சில பேருக்கு சந்தேகங்கள் வரலாம் இருக்கலாம். அந்த சந்தேகம் கூட தீரக்கூடிய இடம் வந்து இந்த நான் யாருங்கிற சப்ஜெக்ட். நாளை காலையில சார்பா நம்ம 10 மணிக்கே ஆரம்பிச்சிடலாம். அதை தொடர்ந்து நான் யாருங்க சப்ஜெக்டை வந்து நான் வந்து பேசுறேன். நாளை காலையில 10 மணிக்கு நம்ம தொடங்கிடுவோம். அதை தொடர்ந்து சரவணன் ஐயா பேசுறாங்க. அதுக்கப்புறமா வந்து மதியம் பகவத்யா வந்து கன்ஃபர்மேஷன்களை பத்தி பேச போறாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. எப்படி இந்த புரிதல் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி பல மடங்கு முக்கியமானது வந்து ஞானத்தை உறுதிப்படுத்துதல். நாம் புரிஞ்சுக்கிட்டதுதான் ஞானம் அப்படிங்கிற அந்த கன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால அதை பத்தி வந்து ஐயா வந்து உரையாற்ற இருக்காங்க. அதனால நாளைக்கு யாரும் மிஸ் பண்ணாம அவசியம் எல்லாமே கலந்துக்குங்க. 10 மணிக்கு நம்ம சார்பா தொடங்கிடலாம். இன்னைக்கு மதியம் கலந்துக்காதவங்க, நேற்று கலந்துக்காதவங்க எல்லாமே வந்து யூடியூப்ல வந்து வீடியோ போட்டிருக்கு. அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க மெயினா பார்க்க வேண்டியது ஞான புரிதல்ங்கிற டாபிக்ல ஐயா பேசின ஃபர்ஸ்ட் டாபிக், அதுவும் அதன் புறமும் பேசின. இந்த ரெண்டையுமே கண்டிப்பா வேற மொத்தத்தை பார்க்க முடியல கூட பரவாயில்ல, இது ரெண்டையும் பார்த்துட்டீங்கன்னா இந்த புரிதல் வந்து தெள்ள தெளிவாயிடும். அதனால நாளை கலந்துக்கிறதுக்கு முன்னாடி அதை ரெண்டையும் பாத்துருங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரெக்கார்டிங் நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டாப் ரெக்கார்டிங்.